ஒரு 1970களில் வந்த அறிவிப்புகள், ஆன்மீக அமைப்புகளில் மனவளக்கலை மன்றத்தை எடுத்துக்கலாம். 70-80களில் ஞானம் பெற, இறைவனை உணர அப்படின்னு விளம்பரம் கொடுப்பாங்க, தியானம் பயிலுங்கள் அப்படின்னு வரும். 10 வருஷம் கழிச்சு என்னாச்சுன்னா, மன அமைதி பெற கடவுளை கைவிட்டாச்சு, ஞானத்தையும் விட்டாச்சு, உண்மையும் விட்டாச்சு. மன அமைதி பெற, பிரச்சனைகளிலிருந்து விடுபட, இது 90-2000 வரைக்கும். இப்போ 2010க்கு பின்னாடி என்ன வருது? பிபியிலிருந்து விடுபட, சர்க்கரையிலிருந்து விடுபட. அப்போ என்ன விஷயம்னா, வேதாத்திரி மகரிஷி சொல்கிறது உண்மைதான், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் ஏன் வரமாட்டுறாங்களா, என்ன செய்யறது? அப்போ யாரை கூப்பிடுறது? பிபி பேஷண்ட்லாம் வரிசையாவா சரியாக போயிடும், ஞானம் கிடச்சா அது சரியாக போயிடும். இல்லை அதே மாதிரி மன அமைதி வேணுமா, நீங்களும் வாங்க, இப்படி கூப்பிடுறது. இந்த கூப்பிடும் உத்திகளில் போய் நம்ம சிக்கிக்கிட்டு உண்மையை தவற விடுறோங்கிறது தான் இங்கே விஷயம். ஐயாட்ட வந்து உத்திகள் கிடையாது, அவர் ரொம்ப திறந்த மனதோடு ரொம்ப எளிய சொற்களில் உண்மையை நேருக்கு நேராக சொல்லிடுறாரு. அது உப்பு, யாரெல்லாம் வாழ்க்கையில் உப்பை மிஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கு தான் உப்பு புரியும், உப்பு எவ்வளோ முக்கியமானதுன்னு. அல்லது அது மிஸ் ஆகும்போது புரியும், ஆனால் அது உங்களை உங்களுக்குள்ளே இருக்கும், ஐயா கொடுக்குறது எங்கேயும் போகாது. அதனால் நம்மள்கிட்ட இருக்க முன்முடிவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கங்கிறத மட்டும் நேருக்கு நேராக நின்று புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப எளிமையாக, ஏற்கனவே இருக்கிற ஒன்று தான் அது அப்படிங்கிற உறுதிப்பாட்டோடையும் தெளிவோடையும் நம்ம இங்கேருந்து போக முடியும். அதுக்கு இந்த முகாம் வந்து பெரிய அளவில் பயன்படும். நான் இதை வந்து வெறுமனே ஆன்மீக உயர்ச்சி தர்ற ஒரு முகாமாக பார்க்குறேன், ஞான முகாம் வந்து அப்படி பார்க்கல. மனம் பற்றி நம்ம ஏன் தெளிவடையணும்னா, இன்றைக்கி இருக்க நோய்கள்லேருந்து விடுபடணும்னா, இன்றைக்கி இந்த 700 கோடி பேரும் ஒவ்வொரு வகையான நோய்களில் இருக்கிறோம், மனநோய்களில், உடல் நோய்களில். இந்த உடல் நோய்களுக்கும் நம்ம மனக்குழப்பத்துக்கும் நேரடியான ஒரு தொடர்பு இருக்குது, அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நாளைக்கு நம்ம பேசலாம். அதனுடைய மையப்பகுதியை, அந்த முடிச்சை நான் பார்த்த அமைப்புகளில் இங்கே இந்த தெளிவு பெற்ற நபர்கள் அந்த நோயிலிருந்து விடுபடுறாங்கங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. அது எப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக நிரூபிக்கிறதுக்கான நிறைய வேலைகளை செஞ்சிட்ருக்கோம். அதில் தான் என்னுடைய பிஹெச்டி தீசிஸ்லையும் தீர்வுகள்ங்கிறதுல ஐயாவுடைய புத்தகத்தை தான் கொண்டு வரப்போகிறேன். தீர்வுங்கிறது ஒன்றே ஒன்று தான் இருக்க முடியும், ரிலீஃப் நிறையா இருக்கும். ரொம்ப வலிக்குதா, ஒரு கஞ்சா போட்டு படுத்தாலும் சரி, அபின போட்டு படுத்தாலும் சரி, மாத்திரையை போட்டு படுத்தாலும் சரி, ரிலீஃபு. க்யூர்னா ஒன்றுமே செய்யாமல் வலி இல்லாமல் போகிறது. அதே மாதிரி இங்கே ஆன்மீகத்திலையும் க்யூர்னா புரிஞ்சிடுறது, அதுக்கப்புறம் கேள்விகள் அற்ற நிலைக்கு போகிறது. ரிலீஃப்னா இப்போதைக்கு நல்லா இருக்குது. அதுதான் ஐயா வந்து மனோலயம், மனோலய நாசம் அப்படின்னு ரெண்டு வார்த்தைகளில் சொல்லுவாங்க. அந்த தியானத்தை விடு ஞானத்தை பெறல அது விளக்கப்பட்டிருக்கு. இன்னும் பல சப்ஜெக்ட் ஐயா பேச 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 நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். அப்போ அடிப்படையில் மனம் இயல்பாக இருப்பதுங்கிறது தான் ஞானம். அது இயல்பாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது அதை ஞானம் புரிதல்னு தமிழில் சொல்லுவாங்க ஐயா. புரிதல் புரிஞ்சிருச்சுன்னா என்ன நடக்கும்? லிபரேஷன். லிபரேஷனை சமஸ்கிருதத்தில் எப்படி சொல்லலாம்? முக்தி. முக்திங்கிற வார்த்தையை ஏன்னோ பயன்படுத்தலை இன்னைக்கு ஐயா, ஞானம் சொல்லிட்டு லிபரேஷன் சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா முக்தினா நம்ம வேற ஏதாவது வச்சுருப்போம், எதுக்கு புதுசு புதுசாக சிக்கலுக்குள்ளே போய்கிட்டு இல்லையா? முக்தி, முக்தினா விடுதலை தமிழில். அதனால தான் ஞான விடுதலை புத்தகத்தோட பேர். ஞானம்ங்கிறது நமக்குள்ளே ஏற்படுறது, விடுதலைங்கிறது ஞானத்துடைய விளைவாக வெளியில் ஏற்படுறது. மைண்டு ரொம்ப ஃப்ரீ ஆயிரும், அதுதான் விடுதலை. அப்போ தற்காலிக பெயில், ஜாமீன்லாம் கொடுக்கும் தியானங்கள். நான் பல வகை தியானங்களுக்கு போயிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதெல்லாம் ரிலீஃப், பெயின் கில்லர் போடுற மாதிரி, அந்த ஏதோ ஒரு போதை மருந்தை போட்டு தூங்குற மாதிரி. அதெல்லாம் அந்த அது வந்து வாழ்க்கைக்குள்ளே வரவே இல்லை. நம்ம உதாரணமாக காலையில் 6-7 மெடிடேஷன் டைம்னு வச்சுக்கோங்க. வீட்டில் ஒரு ரூம் வச்சுருக்கோம், மெடிடேஷன் ரூம். அங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணி 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 பழகி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே போனோடனே அப்படி மைண்டு வந்து மெடிடேஷனாகவே மாறிடுது, அப்படி தயாராகிடுறோம் பல வருட பயிற்சியில். அந்த ரூமே ஒரு அமைதியான ஒரு நிலைக்கு வந்துடுது, வைப்ரேட்டிவ் ரூமாகிடுது. 8 மணிக்கு வெளியே வர்றோம், பல வருடமாக பயிற்சி, தியான பயிற்சியில் இருக்கோம், அமைதியாக இருக்க. உள்ளே போனோடனே 3 நிலைக்கு போகிறோம், வெளியே வர்றோம், 8-10 டிஃபன் வரணும், வரல. இப்போ என்ன நடக்கும்? 3 நிலையை வந்து அங்கே கழட்டி வச்சுட்டு இங்கே வந்து சண்டை போட்டுட்ருப்போம் இல்லையா? அப்போ வாழ்க்கைக்கு உள்ளே வரணும், அது அறைக்குள்ளே வச்சு பூட்டுற விஷயம் இல்லைன்னா அது பயிற்சியில் புரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ வாழ்க்கையில் புரிகிறது எதுவோ இது வாழ்க்கை முழுக்க வரும், பயிற்சியில் புரிகிறது எதுவோ அது பயிற்சியில் மட்டும்தான் வரும். இதை தான் ஐயா சொல்கிறாங்க வேறு வார்த்தைகளில். அதனால இதில் பயிற்சிகள் கிடையாது. இதவே ப்ராக்டிக்கலாக சொல்லித்தர முடியுமா? இப்படிலாம் என்ன கேட்டிருக்காங்க நிறைய பேர். ஐயா கேம்ப் போயிட்டு வந்தேன், சொல்கிறாங்க தியரியா, ஆனால் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தர முடியுமா? இதை எப்படி ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரது? நம்மாழ்வார் ஐயா சொல்லுவார், நம்மாழ்வார் ஐயாவும் ஐயாவுடைய பகவத் ஐயாவுடைய நூல்களை வாசிட்டு ஐயாவோட தொடர்பில் இருந்து மறைந்த ஒரு நபர், நிறைய விஷயங்களில் ஒன்றா வேலை செஞ்சுருக்கோம். நம்மாழ்வார் ஐயா சொல்லுவார், மண்ணுனா என்னன்னு நான் சொல்லித்தருவேன்,
இது பொது, இதை தான் நான் சொல்லித்தர முடியும். ஓ மண் எப்படி இருக்கும் நீ தான் கண்டுபிடிக்கணும், ஓ வீட்டுக்கு வந்து நான் பாடம் நடத்த முடியாதுன்னு சொல்லு. அப்போ மனம்னா எப்படி இருக்கும்னு ஐயா சொல்கிறாங்க. நம்ம மனம் எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது, நமக்கு தானே தெரியும். அப்போ அதுக்குள்ளே என்ன கேள்வி இருக்கோ அதுக்கான பதிலாக இந்த ஐயா கொடுக்குற புரிதலை கன்வெர்ட் பண்ணுறது நம்ம வேலை. அதனால் நம்ம கேள்விகளை, நம்ம சொந்த கேள்விகளை அப்படியே வச்சுக்கிட்டு ஐயா சொல்கிற விஷயத்தை அந்தந்த டாப்பிக்குள்ளேருந்து வர்ற சந்தேகங்களை அவரோட கலந்துரையாடினோம்னா ஒரு தெளிவான, ஒரு முடிவான, ஒரு நிறைவான இடத்துக்கு நம்மளால் போக முடியும். ஒரு வினாடி நேரத்திலே நடக்கிற ஒரு விஷயத்தை, நான்கு நாள்ங்கிறதே ரொம்ப பெரிய நாள், ஆனால் நம்ம நிறைய விஷயங்களை அடக்கி வச்சுருக்கிறதுனால ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக திறந்து விட்டுக்கிட்டே வர வேண்டியிருக்கு. அப்போ முதல் பகுதியாக நான் பார்க்குறது வந்து பிரேக்கிங். ஐயா சொல்லும்போது பல விஷயங்கள் வந்து நம்ம அப்படி நினச்சிட்டு இருந்தேனே, இப்படி நினச்சிட்டு இருந்தேனேன்னு இருக்கோம். இப்போ என் உரையினுடைய ஒரு பயணம் இருக்கணும்னு நான் நினைக்கிறது, அந்த பிரேக்கிங்கான வேலையை நம்ம விட்டுட்டு ஐயா என்ன சொல்லுவாருங்கிறத மட்டும் தயாராகிட்டோம்னா போதும். பிரேக் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லாமல் என்ன வேணாலும் ரெண்டு போதும். கர்மா இருக்கட்டும், மறுபிறவி இருக்கட்டும், சொர்க்கம் இருக்கட்டும், நரகம் இருக்கட்டும், கடவுள் இருக்கட்டும், அதெல்லாம் விட்டுட்டு மனம்னா என்ன அப்படிங்கிற கேள்வியோடு மட்டும் இருந்தோம்னா அவர் சொல்கிறது நேருக்கு நேராக புரியும். ரெண்டாவது நடக்கிறது ஐயா சொல்கிறதுலேருந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், புரிதல். நான் தமிழில் வந்து உப்புமாக்குன்றதுன்னு சொல்லுவேன். அது ஊ அப்படின்னா உடைதல், ஊ பூ அப்படின்னா புரிதல், உப்பு வந்துருச்சா, மா இருக்குல்ல அது மாற்றம், புரிதலுக்கு பின்னாடி நம்ம வாழ்க்கையில் பிரதிபலிக்கிற மாற்றம். உடைதல், புரிதல், மாற்றம் அப்படிங்கிற உப்புமா இருக்குல்ல, அதில் பூ இங்கே நடந்துடணும். நடக்கணும்னா உடைதலுக்கு நம்ம தயாராக இருக்கணும். முன்னாடியே நம்ம ரெடியாகி கேள்வியெல்லாம் வேணாம் தூக்கி வச்சுட்டு ஐயா என்ன சொல்கிறாரோ அதுக்குள்ளே கேள்வி கேட்போங்கிற மனநிலைக்கு வந்துட்டோம்னா நம்ம வச்சுருக்க பழைய கேள்விகள், வேறு வேறு ஆங்கிள்லேருந்து வரக்கூடிய கேள்விகள்லாம் ஓரமாக வச்சுட்டு, விட்டுட்டு போக வேண்டாம், ஓரமாக வச்சுட்டு ஐயா சொன்ன விஷயத்துக்கு அப்புறமா அந்த கேள்விகளை வச்சு கம்பேர் பண்ணோம்னா எல்லா கேள்விகளுக்கும் நம்மளே பதில் கண்டுபிடிச்சிடலாம். எல்லாத்துக்கும் ஒரு மனிதர் உட்காந்து பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அதுக்கான மையப்பகுதி தான் புரிதல், அதை ஐயா துவங்கிட்டாங்க. இந்த நான்கு நாட்களில் அந்த புரிதல் நடக்கணும். நடந்ததுன்னா நீங்கள் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பும்போது அது பெரிய மாற்றத்துக்கு அடையுங்கிறத நான் இதை ஐயா சொன்னதை திருப்பி சொல்கிற நகல் எடுக்கிற வேலையை தான் நான் செஞ்சிட்ருக்கேன். அந்த நகல் எடுக்கும் வேலையிலேயே எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மாணவர்களில் அக்குபஞ்சர் உயர்நிலை பயிற்சியாக ஒரு நாலு நாள் கொண்டு போய் அடைச்சி ஏற்காடில் அடைச்சி வச்சுருவோம், வெளியே போகக்கூடாது, ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன், ஆறு மணிக்கு எழுப்பி விட்ருவோம், கிரவுண்டில் விளையாண்டாகணும், நைட்டு லேட்டாக தான் தூங்கணும், ரொம்ப ஏர்லியராக ஒரு ஏழு மணிக்கு படம் போட்டு விட்ருவோம், அதையும் பார்க்கணும். நான் உளவியலில் என்னென்ன உத்திகள் கற்றுக்கிட்டனோ அவ்வளவையும் அந்த நாலு நாளில் அக்குபஞ்சர் உயர்நிலை பயிற்சியாக ரெசிடென்சியல் கேம்பாக நடத்துகிறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், ஞான முகாமுக்கு வந்தவங்களுக்கு தெரியும், நான் ஒன்றுமே சொல்ல ஐயா சொல்கிறது தான் திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த ஒரு வரியை தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி மாற்றத்துக்கு தயார்படுத்தி ஐயாவை ஒரு மணி நேரம் மட்டும் கூப்பிட்டு போகிறாங்க. ஐயா வந்துடுவாங்க, எப்பயுமே ஐயா தேதிக்கு பின்னாடி தான் அதை முடிவு பண்ணுறோம். ஒரு நாள் வந்து ஒரு மணி நேரம் பேசுவாங்க, அவ்வளோதான். அதில் மாற்றம் அடைந்த நபர்களுடைய வாழ்க்கை மாறியிருக்கு. அங்கேயும் ஐயா தான் சொல்கிறாரு, அதை இன்னும் ஐயாவுக்கு தெரியாது, அதில் அங்கே என்ன பண்ணுறோம்னே தெரியாது. கூப்பிட்றாங்க, வந்து ஒரு மணி நேரம் பேசுகிறோம், போகிறோம் தான் வந்துட்டுருக்காரு. இன்னும் நான் பேசலை அவரோட, என்ன செஞ்சிட்ருக்கோம்னு ஐயாவுக்கு தெரியவே தெரியாது. இதுவரை ஆறு முகாம்கள் நடந்திருக்கு ரெண்டு வருஷத்தில். ஒரு 300 பேர் பயிற்சி பெற்றிருக்காங்க. 300 பேரில் 50% 150 நபர்கள் வந்து தலைகீழ் மாற்றத்தை அடைஞ்சவங்க. வாழ்க்கையில் போய் லைஃப்குள்ளே என்டர் ஆனோடனே அது வேறு மாதிரி டீல் பண்ணுறாங்க. கணவன் மனைவி கடையில் டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு பிரச்சனை இருந்த நபர்கள் வீட்டுக்கு போன ஒரு வாரத்தில் குடும்பத்தோட மிங்கிலானாங்க. அதெல்லாம் வந்து அவங்க புரிதல்லேருந்து நடந்தது. அவங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ, சோசியல் சைக்காலஜி, இது வந்து தனி மனித உளவியல் இருக்குல்ல, இது சமூக உளவியலாக மாற்றுறதுங்கிறது நம்ம புரிதல்லேருந்து நடக்கும். அப்போ இங்கே நோக்கம் வந்து புரிதல் மட்டும்தான், மாற்றம் இல்லை, மாற்றம் தானாக நடக்கும் அது அப்புறம். அப்போ புரிதலுக்கு என்ன வேணும், நம்மளை எப்படி தயார்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம யோசித்தோம்னா ஐயா கொடுக்குற அடிப்படையான விஷயங்களை நம்ம ஆழமாக உள்வாங்க முடியும். உள்வாங்கின நிமிஷத்துலேயே ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இது வெளியில் செய்கிறது இல்லை. சமையல்னா இது போடணும் அப்போ போடணும், இப்போ மனசுக்குள்ளே செய்கிற சமையல் தானே இது, சொன்னோன்னே செஞ்சிடலாமே உள்ள. அதுக்கு தான் ஒரு வினாடின்னு சொல்கிறாங்க, அதுக்கு தான் அதிகமான ஓய்வு. நீங்கள் சொல்கிறத அப்புறம் போய் ரூமில் படுத்துக்கிட்டு யோசிங்க, காலையில் வாக்கிங் போய்கிட்டு யோசிங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த நேரம் வந்து நிர்ணயிக்கப்படுது. ரொம்ப லிபரேட்டட் கோர்ஸ் இல்லை, ரொம்ப ரிலாக்ஸாக வந்தோடனே தூங்கணுமியா அப்படின்னு சொன்னார். நான் காலையில் வந்து இங்கே பார்த்தா யாரையும் காணா, அங்கங்கே ஆளுங்க ரூமில் இருக்கிறாங்க. ஐயாட்ட எப்போயும் ஆரம்பம், 7-8 மணிக்கு ஆரம்பிச்சுக்கிடுவோம், 8 மணிக்கா, நாங்கள் முடிக்கிற நேரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கணுன்றீங்களே, பயண களைப்பு இருக்கும், இங்கே உட்காந்து தூங்கிடுவாங்க. அப்போ உள்வாங்கிறதுல ஃப்ரெஷ்னஸ் வேணும், வர்றட்டும், சாப்பிடட்டும், தூங்கட்டும், அப்புறம் எந்திரிச்சு நல்லா தெளிஞ்சதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு மேலே கூடிக்கிடுவோம்.
நாளையிலேருந்து கொஞ்சம் தேறிடுவோம் நம்ம, காலையிலே உட்காந்துடலாம், 9 மணிக்கு உட்காரலாம், 10 மணிக்கு உட்காரலாம். அப்போ முதல் நாள் பயண கலைப்பில் அப்போ அதுதான் ஒரு ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு பயிற்சியாக, இப்போ பேச விட்டால் இன்னும் 2 மணி நேரம் பேசியிருக்கலாமேனு கூட நம்ம யோசிக்கலாம். சொல்கிறதுக்கு சின்ன செய்தி தான் அது. ரொம்ப ரிலாக்ஸ்டான மனநிலையிலேருந்து அதை ஆழமாக உள்வாங்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் திட்டமிடப்பட்டிருக்கு. ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், தூக்கம். ஆமாம், தூக்கம். தேரையர், 2500 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சித்தர் தேரையர், அவர் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா, தூக்கத்தை பற்றியும் மனநிலை பற்றியும், தூக்கத்தை தூங்கலைனா என்னென்ன நடக்கும்னு ஒரு பெரும் பட்டியல் கொடுக்குறாரு. அந்த பாடலை அப்படி விட்டுறலாம், அது என்ன சொல்லுதுன்னு மட்டும் சொல்கிறேன். தூங்குறத தள்ளி போட்டோம்னாலோ தடை பண்ணோம்னாலோ என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு வந்து கண் பார்வையில் கோளாறு வரும். இன்றைக்கி கண்ணு தெரியாமல் கண்ணாடி போட்டிருக்கவங்க பெரும்பகுதி நைட்டு தூங்காதால். நாங்கள் ட்ரீட்மெண்ட்லேயே முதல்ல தூங்குங்கன்னு சொல்கிறோம், கண்ணு தெரியுது. ஒன்றும் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறதில்ல, தூங்குங்கன்னு சொல்கிறோம், கண்ணு தெரியுது. ஹீலர் பாஸ்கருடைய உரைகள்லாம் கேட்டிருப்பீங்க இல்லையா, அவர் தூங்குங்க சாப்பிடுங்க இதெல்லாம் சொல்லிட்டுருக்காரு, எப்படி குணமாகுது? நம்ம அதுலேருந்து முரண்பட்ட வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டோங்கிறது தான். அப்போ அந்த அடிப்படையான விஷயம், உடல் நிலைக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம், அதுக்கு வேறு ஹார்மோன்கள் காரணங்கள் நிறைய இருக்குது. அதை தாண்டி மனநிலைக்கும் இதுக்கு என்ன தொடர்புனா, நேரடியாக தேரையர் என்ன சொல்கிறாருன்னா, தூங்காத நபர்களுடைய மனநிலை இரட்டை மனநிலையாக மாறிடும், ஆசிலேட்டட் திங்கிங்குள்ளே போயிடுவாங்க, சித்தத்தில் செவிடுண்டாகும் அப்படின்னு சொல்கிறார். அந்த வார்த்தை அருமையான வார்த்தை. மனசை நாளாக பிரித்து வச்சுருக்காங்க அந்த காலத்தில், சித்தம் மனம் இப்படி 4 சொற்களில் இருக்கும், அது எல்லாத்தையும் புதுசாக போட்டு குழப்ப வேண்டாம். அதில் சித்தம்ங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல மைண்டில், அதில் செவிடு உண்டாயிரும்னு சொல்கிறார். நைட்டு தூங்கலைன்னா சித்தத்தில் செவிடுனா வாங்குகிற தகவலை அங்கே தான் போட்டு வைக்கிறோம், அதுதான் நமக்கு திருப்பி எடுத்து கொடுக்கணும். இது ரெண்டையுமே செய்யாது, காது செவிடானா பரவாயில்ல, சித்தத்தில் செவிடு வந்துச்சுன்னா இரவு தூங்கலைன்னா சித்தத்தில் செவிடு உண்டாகும், தெளிவரு பேச்சும் உண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அங்கே அப்படி உள்ளே வந்துருச்சுன்னா, சித்தத்தில் செவிடு வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்னா, ரெண்டு ரெண்டாக பேசுவாங்க. இது சைக்காலஜிக்கல் சிம்டம், ரெண்டு ரெண்டாக பேசுவாங்க, எதுவுமே ஒன்றா பேச மாட்டாங்க, ரெண்டு ரெண்டாக. ஏதோ ஒரு விஜய் படம், காவலன், காவலன் ஒரு படம் வந்தது பார்த்தீங்களான்னு தெரியல, மலையாளத்துலேருந்து ரீமேக் பண்ணாங்க. அதில் வடிவேலுடைய கேரக்டர் ஒன்று இருக்கும், அந்த கேரக்டர் எல்லாத்தையுமே ரெண்டு ரெண்டாக கேட்கும். திருக்குறள் எழுதுனது வந்து அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர்னு சொல்கிறதுக்கு பதிலாக வேறு ரெண்டு கேரக்டரை சொல்லுவோம். வடிவேலுடைய கேரக்டர் அந்த படம் தோங்கினதுலேருந்து முடிகிற வரைக்கும் இந்த சித்தத்தில் செவிடுண்டான நபருடைய கேரக்டராக இருக்கும். உங்களுக்கு சித்தத்தில் செவிடு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு உணவுகள் எடுத்து வச்சுக்கோங்க, அல்லது ரெண்டு உடைகள் எடுத்து வச்சுக்கோங்க, எதை போடலாங்கிறதுல தீர்க்கமான முடிவு எடுக்க முடியலன்னா சித்தத்தில் செவிடு தோங்கியிருக்குன்னு அர்த்தம். ஆசிலேட்டட் முடிவுன்னா முடிவுனதில் நிற்கணும் இல்லையா, முடிவெடுக்கும் திறன் யாருக்கு மழுங்குதோ அவங்கெல்லாம் இரவு தூக்கத்தை புறக்கணிச்சவங்கன்னு அர்த்தம். தூங்க ஆரம்பித்தோம்னா அது ரெக்கவர் ஆகிடும். அதனால் தூக்கத்தை ரொம்ப நிம்மதியாக ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக தூங்கிட்டு அப்புறம் தான் ரொம்ப நுட்பமான விஷயங்களை கேட்கணும். எப்பயுமே இரவு தூக்கத்தை பராமரிக்கிறதுங்கிறது உடல் நலனுக்கும் உள்ளத்துடைய நலனுக்கும் ரொம்ப முக்கியமான அம்சம். சூஃபிகள் மட்டும்தான் அதை பிரேக் பண்ணாள், நைட்டு பூரா முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாள். மறுபடியும் கேமரா உறுத்துது. சூஃபிசம்ல இன்னைக்கு வாழும் குருவில் ஒருத்தர் வந்து நாகூர் ரூமி, இங்கே ஐயாவை சந்திக்க நான் கூட்டு வந்தேன் ஒரு நாள், இங்கே கூட வந்திருந்தார். அவர் வந்து தூக்கம் வந்து அவ்வளோ முக்கியம் இல்லை, சூஃபிகள் என்ன சொல்கிறாங்கன்னா தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நைட்டில் தான் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு. அவர் என்ன பண்ணுவார்னா, எனக்கு தெரிந்து ஒரு 30 ஆண்டுகளாக 5 மணிக்கு தான் தூங்குவார், காலையில் 5 மணிக்கு தூங்குவார், 9 மணி வரை தூங்குவார், 4 மணி நேரம். அப்புறம் எழுந்திரிச்சு அவர் ப்ரொஃபஸர், காலேஜுக்கு போயிடுவார் 10 மணிக்கு. டெய்லி லைஃப் 20-30 வருஷமா கடுமையான உடல் கோளாறுகளோடு சிகிச்சைக்காக வந்தார். ரொம்ப பின்னாடி லைஃப் ஸ்டைலை மாற்றினதுக்கப்புறம் அவர் தொந்தரவுகள்லேருந்து விடுபட்டார். அப்புறம் தான் ஆமாம் இது உண்மை தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறார். அப்போ ஒவ்வொரு மெத்தடு வந்து வேறு வேறு. ஒரு தீவிரத்தன்மை இருந்தால் ஞானம் அடைகிறதுல தீவிரத்தன்மை இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கான டெஸ்டிங்காக வச்சுருக்காங்க, தூக்கம் வருதா இல்லையாங்கிறது. அந்த காலத்தில் அது அந்த காலத்து ஆளுக்கு தூக்கம் வராது, இப்போ நமக்கு அப்படி ஒன்றும் பரபரப்பாக ஒன்றும் இல்லையா. நாளை காலையில் இப்போ பேங்க்கில் லோன் கட்டணும்னா தூக்கம் வராது. அந்த காலத்து ஆளுது ஞானம் கிடைக்கலன்னா தூக்கம் வராமல் இருந்திருக்கு. அப்போ அது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும் இல்லையா. அப்போ தூக்கம்ங்கிறது ரொம்ப அடிப்படையான உடல் நலனையும் உள்ளத்து நலனையும் கட்டமைக்கிற ஒரு பார்ட்டுங்கிறத இந்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப மறந்துட்டாங்க, ரொம்ப தூரம் பின்னோக்கி வந்துட்டோம். படித்த மருத்துவர்கள்லாம் சொல்கிறது இல்லை, கிளினிக்கில் கூட்டம் கூட்டமாக அப்போ தான் வருவாங்க, நைட்டு தூங்கினா சரியாக போயிருன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் எந்த மருத்துவமும் நைட்டு தூங்காதீங்கன்னு சொல்லலை, நைட்டு தூங்காமல் இருந்தால் நோய் வந்துடும் தான் சொல்லுது எல்லா மருத்துவமும், அறிவியலில் தானே ஹார்மோன்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த காலத்தில் மறுபடியும் நைட்டு தூங்கலைன்னா என்னென்ன ஹார்மோன்கள் குழப்பம் வரும்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதை ஏன் வெளியே சொல்கிறது இல்லை? நோபல் பரிசு கொடுக்குறானே, போன வருஷம் யாருக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்கான் பயாலஜியில்?
அந்த ஆள் என்னத்தை கண்டுபிடிச்சான், நைட்டு தூங்கணும்னு கண்டுபிடிச்சான். பயாலஜிக்கல் கிளாக்ல நைட்டு 11 மணி ஆனால் ஒரு ஹார்மோன் செக்ரியேட் ஆகுது, தூங்கலைன்னா ஆகாதுன்னு கண்டுபிடிச்சான். அவருக்கு நோபல் பரிசு கொடுத்துட்டான். எதுக்கு கொடுத்தோம்னு வெளியே சொல்கிறது இல்லை. இதைத்தான் இங்கே சொல்லிட்டு இருக்கான். 5000 வருஷமா 8000 வருஷமா நைட்டு தூங்கணும்னு சித்தர்கள் எழுதி வச்சுருக்காங்க. சின்ன சின்ன செய்தி தான் மேலை நாட்டவர்கள் கண்டுபிடிச்சு அதை கூட ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்கிறான். அமெரிக்கன்ஸ் தூங்குறாங்க நைட்டில், ஜெர்மானியன்ஸ் தூங்குறாங்க, கனடியன்ஸ் தூங்குறாங்க, மலேசியன்ஸ் தூங்குறாங்க. இந்த நாடுகளில் இருக்க இந்தியர்கள் யாரும் தூங்குறது இல்லை. ஆனால் தமிழ் பாரம்பரியம், இந்திய கலாச்சாரம், நாங்கள்லாம் 8000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பேசுவாங்க. வாட்ஸ்அப் விஞ்ஞானிகளாக மாறி போயிட்டோம். வாட்ஸ்அப்பில் தான் கண்டுபிடிக்கிறான் எல்லாத்தையுமே. சித்தர் பாடல்களை போட்டோம்னா அப்படியே பயங்கர இன்வால்மெண்ட் ஆயிடுவாங்க. சித்தர் பாடல்கள் அச்சிடுறதை தமிழ்நாடு அரசு நிறுத்திடுச்சு, புத்தகம் விற்கலை. வாட்ஸ்அப்பில் இங்கே பொங்கி என்ன செய்ய, இல்லை போய் புக் வாங்கணும்ல. சித்தர்களுடைய அச்சேறாத பாடல்கள் மட்டும் இந்த ஹால் முழுக்க வைக்கலாம், அவ்வளோ இருக்குது. சரஸ்வதி மகால் நூலகத்தில் இன்னும் வாசிக்கப்படாத ஓலை சுவடிகள் ஆயிரக்கணக்கில் இருக்குது. 8000 கல்வெட்டுகள் வாசிக்கப்படலை. இங்கே வாட்ஸ்அப்பில் மட்டும் லைக் போட, ஃபேஸ்புக்கில் லைக் போட, ஷேர் பண்ணவுமா போயிட்டுருக்கு இல்லையா. அப்போ இங்கே தியரி வேறையாகவும் ப்ராக்டிக்கல் வேறு லைஃபாகவும் இருக்குது. இப்போ வந்திருக்கிற மோகம்ங்கிறது வெறுமனே ஒரு கல்ச்சுரல், ஒரு கலாச்சார ஈர்ப்பு வந்து சும்மா சொல்லிகிட்டு இருக்கிறோமே தவிர உண்மை இல்லை அது. அப்போ உண்மையிலே நம்ம முன்னோர்கள் ரொம்ப தெளிவான சில விஷயங்களை முன் வச்சுருக்காங்க. அதை இந்த காலத்தில் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா பகவத் ஐயா சொல்கிற புரிதல்ங்கிற மையத்திலேருந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா, உடலியல் தொந்தரவுகளாக இருந்தாலும் சரி, ஆன்மீக ரீதியான நம்ம குழப்பங்களாக இருந்தாலும் சரி, அது ஒரு முடிவுக்கு வருதுங்கிறத நாங்கள் ப்ராக்டிக்கலாக ரியலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரி, ஒரு நீண்ட முன்னுரை ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து இரு வாய்ப்பு இருக்கிற நேரத்தில் உடலுக்கும் உள்ளத்துக்குமான நேரடி தொடர்பு, எந்தெந்த நோய்கள் எங்கிருந்து உருவாகிறதுங்கிற அந்த பகுதியை வந்து நம்ம இந்த போர்டை பயன்படுத்தி விளக்கலாம். அதுக்கு தான் வச்சோம், இன்னைக்கு பயன்படலை. சரி, நன்றி. நாளைக்கு தொடர்ந்து பேசலாம். ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். இந்த உடல் நலத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஸ்ரீ பகவத் ஐயா முன்வைக்கிற இந்த மன சமநிலைங்கிற கருதுகோள் எந்த இடத்துல பொருந்தும்ங்கிற விஷயத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த ஞானம்னு சொல்கிற ஆன்மீக சொல், நான் அதை ஞானம்னு அப்படிங்கிற வார்த்தையில் சொல்லும்போது நம்ம ரொம்ப தூரமாக போகிற மாதிரி நினைக்கிறேன். இன்றைய காலத்திலேருந்து ரொம்ப தூரமாக போச்சு. அது இயல்புன்னு சொல்லலாம், மனச்சமநிலைன்னு சொல்லலாம். இந்த மனச்சமநிலை நான் பேச வருகிற உடல் நலத்தோடு எந்த புள்ளியில் இணைகிறதுன்னு சொன்னால் சரியாக இருக்கும். அதே புள்ளியில் தான் நான் வந்து பகவத் ஐயாவை தேடி கண்டுபிடிச்சேன். சில ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னால், நான் தீவிரமான நாத்திகன், கடவுள் இல்லை என்று நம்பக்கூடிய, இங்கே தான் கான்ட்ரவர்சி, நம்புனா நாத்திகன் இல்லை இல்லையா. கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்பக்கூடிய நபர்களில் ஒருவனாக இருந்து, அப்புறம் எந்த நம்பிக்கைகளும் அற்ற, இருக்காருன்னு நம்பலை, இல்லைன்னு நம்பலை, இருக்கிறேன்னு மட்டும் நம்புகிறேன். இந்த இருப்பதிலிருந்து அனைத்தையும் தகவமைத்துக் கொள்கிற இயற்கையினுடைய ஒரு பகுதியாக புரிதலை ஏற்படுத்துவதற்கு இந்த பகவத் ஐயாவுடைய அடிப்படை கருத்து ரொம்ப முக்கியமானது. நான் அந்த நாத்திகத்திலிருந்து பிறண்டு பல்வேறு குருமார்களின் வழியாக, எழுத்துக்களின் வழியாக, ஓஷோ, யுஜி கிருஷ்ணமூர்த்தி, ஜே கிருஷ்ணமூர்த்தி, நடைமுறையில் ஐயா வேதாத்ரி மகரிஷி அவர்கள், நான் இங்கே சொல்லும்போது ஒரு முக்கியமான மா மனிதரினுடைய பெயரை விட்டிருக்கேன், வேதாத்ரி மகரிஷியினுடைய தத்துவ தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா அழகர் ராமானுஜம் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இப்படி பல்வேறு நபர்களினுடைய வழியாக கடவுள் இல்லைங்கிற கருத்திலிருந்து என்னுடைய மனம் தடம் புரண்ட போது நான் ஒரு அதி தீவிர ஆன்மீகத்துக்குள்ளே போய் சிக்க வேண்டிய சூழல் இருந்துச்சு. எப்பயுமே எக்ஸ்ட்ரீம்களில் வாழ்கிறதா நம்முடைய வழக்கமாக இருக்கும். சைவம்னு பேசினோம்னா தூய சைவம், தூய சைவம்னா மரத்திலிருந்து ஒரு பழம் விழுந்துச்சுன்னா சைவம், புடுங்கி எடுத்தால் அசைவம், இதுதான் தூய சைவம். சித்தர்கள் சொல்கிற தூய சைவத்தை பேசுறது, அல்லது முழுக்க முழுக்க அசைவ உணவாக சாப்பிடக்கூடிய பேலியோடயத்துக்கு போய் சேர்ந்துருது. இந்த முழு அசைவம் அல்லது தூய சைவம், இது ரெண்டுக்கும் இடையில தான் வாழ முடியும் மனிதர்களால். புத்தர் சொல்வார், மத்தியில் இருக்கிறது உண்மை, உண்மை எக்ஸ்ட்ரீம்ஸில் இருக்காது. எப்பயுமே போய் பார்த்துட்டு வந்துடலாம்,
அப்போ இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் நான் நாத்திகத்திலிருந்து தலைகீழாக தூக்கி எறியப்பட்ட ஒரு தீவிர ஆத்திகனாக சரணாகதி மனநிலையை தயாரிக்கப்பட்டவனாக நான் மாறி போகிறேன். ஒரு கட்டத்தில் ஒரு வேலையும் கிடையாது எனக்கு, என்னுடைய ஒரே வேலை இறைவனிடம் என்னுடைய பொறுப்புகளை ஒப்படைப்பது. ஒரே வேலை, என்ன வேலை ஆகணும்னால இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறது. கலெக்டர் ஆகணுமா, 12வது பாஸ் பண்ணுங்கிற பிரச்சனையெல்லாம் கிடையாது, இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டா கலெக்டர் ஆகிடலாம். ஆக முடியுமா? 12வது பாஸ் பண்ணணும், டிகிரி எழுதணும், ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கணும், எக்ஸாமுக்கு கரெக்டாயத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் கடவுள் உதவ வர உதவ மாட்டாராங்கிற பிரச்சனை. அப்போ இங்கே செயல்பாட்டுக்கும் நம்முடைய பாசிட்டிவ் திங்கிங் அதற்கும் உள்ள தொடர்பை சரியாக நம்ம கையாள்றது ரொம்ப முக்கியம். நான் எந்த எண்டுக்கு தூக்கி எறியப்பட்டேன் ஆன்மீகத்தினால் அப்படின்னா, முழுக்க முழுக்க செயலற்ற முழு எல்லா விஷயத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு சும்மா இருந்தால் போதும் அப்படிங்கிற கட்டாயத்தில் என்னுடைய அன்றைய மனம் வந்து இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் சேலத்தில் அக்குகிலர் தேவராஜன் அவர்கள் வந்து ஞான விடுதலைன்னு ஒரு புத்தகத்தை என்கிட்ட கொடுக்குறாங்க. புத்தகத்தை பார்க்குறேன், எழுத்து குப்பை, மனித அறிவு குப்பை. எந்த மனுஷன் எழுதினாலும் அது குப்பை தான், குப்பையாக சேர்த்து வச்சுருக்கோம் ஏற்கனவே, இன்னும் குப்பையை சேர்க்கணுமா அப்படிங்கிற என்னுடைய சரணாகதி இருக்க மனநிலையின் காரணமாக அந்த புத்தகத்தை தூக்கி போடுறேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து குழம்பி, சரி இதில் என்ன தான் சொல்லியிருக்குன்னு 6 மாதங்கள் கழித்து அதை திறந்து பார்க்குறேன். மனசை 3 ஐயா பிரிக்கிறாங்க, புறமணம், நடுமணம், ஆழ்மணம் அப்படின்னு 3 பிரிக்கிறாங்க. அந்த பிரித்த பகுதியை பார்த்த உடனே மறுபடியும் தூக்கி போட்டுறேன். ஏன் தூக்கி போடுறேன்னா, இந்த 3 பிரிக்கிற கல்ச்சர் இருக்கு இல்லையா, அறிவியலில் உளவியலில் மனதை 3 பிரித்தவர் தான் இன்றைய உளவியல் சிக்கல்களுக்கெல்லாம் காரணம்னு நம்புகிற நபர்கள்ல நானும் ஒருத்தன். சிக்மண்ட் ஃப்ராய்டு உளவியலை தலைகீழாக திருப்பி போட்ட, இன்றைக்கி சிக்மண்ட் ஃப்ராய்டை தூக்கி சைக்காலஜி உலகம் தூக்கி போட்டுருச்சு, அது வேறு பிரச்சனை. ஆனால் இன்னும் நாம் சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிற ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்குமான உறவை, அப்பாவுக்கும் மகளுக்குமான உறவை வெறும் பாலியல் உறவு என்று சொன்ன சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிற உளவியலை தான் இன்றைக்கி நம்ம தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறோம். அந்த பிரிப்பு தான் இந்த 3 பிரிப்பு, புறமணம், நடுமணம், ஆழ்மணம்னு சொல்கிறது. அந்த பேஜ் கண்ணப்படுது திறந்தோன்னே. மறுபடியும் என்ன ஃப்ராய்டிசத்தை போய் மறுபடியும் எழுதியிருக்கிறாரு, இதுக்குள்ளே என்ன உண்மை இருக்க போகுதுன்னு தூக்கி போகிறேன். மறுபடியும் 6 கழித்து மனம் மறுபடியும் சமாதானத்துக்கு வந்ததுக்கப்புறம் திரும்பி திறந்து படிக்கும்போது தான், இதில் ஒரு முக்கியமான நகைச்சுவை என்னென்னா, பின்னாடி ஐயாவை சந்திக்கிறேன், சந்திச்சதுக்கப்புறம் கேட்குறேன், எதுக்கு என் மனசை 3 பிரித்து எழுதுனீங்க, அதனால தான் நான் படிக்க முடியல, லேட்டாகி போச்சு அப்படின்னு சொல்கிறேன். அது 3 இல்லையா, எத்தனையாக வேணாலும் பிரிச்சுக்கலாம், வசதிக்கு தானே, புரிய வைக்கிறதுக்காக அத்தனையாக பிரிக்கலாம் அப்படிங்கிற செய்தியை கேட்டேனே நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். அப்போ வெறும் எந்த விஷயம் நம்மளை வந்து தூக்கி வெளியே போடுது, இதன் வழியாக தான் ஞான விடுதலையின் வழியாக. எனக்கு இன்னும் ஞான விடுதலையை விட தியானத்தை விடு ஞானத்தை பெறுங்கிற புத்தகம் தான் என்னுடைய கேள்விகளுக்கான விடை கிடைத்தது. அப்போதிலிருந்து தொடர்ந்து ஐயா எழுதுகிற ஒவ்வொரு நூலையும் அச்சடிக்கப்பட்ட முதல் பிரதி வரும்போதே படிச்சிருவேன். சில நூல்கள் வந்து பிழை திருத்தத்தில் கூட ஈடுபட்டிருக்கேன். அது டிடிபி பண்ண உடனே முதல் காப்பியை நான் வாங்கி பிழை திருத்த வேலைகளை கூட நான் செஞ்சுருக்கிறேன். அந்த அளவுக்கு அவர் எழுதுகிற ஒவ்வொரு எழுத்தையும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வமும், அது வரைக்கும் இறுக்கமான சரணாகதி மனநிலையிலிருந்த என்னுடைய மனம் அந்த புரிதலுக்கு பின்னால் ஒரு தன்னியல்பான மனசுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கும் இல்லையா, அது என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அது எப்படி இருக்கும்னு சொல்ல முடியும். அந்த தன்னியல்பான ஒரு ஓட்டத்துக்குள்ளே வந்த ஒரு அனுபவத்தை அந்த நூல்கள் எனக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் ஐயாவை போய் சந்தித்து பேசினேன். அதற்கு பின்னால் தொடர்ந்து பகவத் மிஷனுடைய உருவாக்கம், பகவத் பவனுடைய நிர்வாகம், ஞான முகாம்கள், இப்படி தொடர்ந்து ஐயாவோடு ஏதோ ஒரு வகையில் என்னுடைய வேலைகளுக்கு மத்தியில் வந்து இணைஞ்சு இந்த பணிகளோடு தொடர்ந்து இருப்பேன் அப்படிங்கிற உறுதியையும் சொல்லிக்கிறாங்க. இந்த இடத்துல என்னைய ஐயாவுடைய நூல்களுக்குள்ளோ ஐயாவோடோ தொடர்புக்குள்ளே கொண்டு வர முடியாத சூழலை ஏற்படுத்தியது எது அப்படின்னு பார்க்குறேன். ஹீலர் பாஸ்கர் தன்னுடைய உரையினுடைய கடைசி வரியாக சொல்லிட்டு போன ப்ரீ ஜட்ஜ்மெண்ட், முன்முடிவு. முன்முடிவுனா என்ன, ரொம்ப சின்ன விஷயந்தான். இங்கேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, கங்கை கொண்ட சோழபுரம். நம்ம நிறைய பேர் போயிருக்க மாட்டோம் இல்லையா. இப்போ நம்ம எல்லாருமே கிளம்பி நிறைய பஸ்களில் ஏறி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போகிறோம். நாளை காலையில் எல்லாம் ரெடி ஆகுங்க அப்படின்னு நான் அறிவிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நம்மெல்லாம் கிளம்புறோம். அப்போ இன்றைக்கி நைட்டு நீங்கள் தூங்கும்போது கங்கை கொண்ட சோழபுரம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க.
கங்கை கொண்ட சோழபுரம்ங்கிறது ராஜராஜ சோழனுடைய மகனாக இருந்த ராஜேந்திர சோழனுடைய சோழ மண்டலத்தினுடைய தலைநகர். தஞ்சாவூருக்கு அப்புறம் சோழ மண்டலத்தினுடைய தலைநகர், மலேசியா வரைக்கும் படர்ந்திருந்த சோழ மண்டலத்துடைய தலைநகராக இருந்தது கங்கை கொண்ட சோழபுரம். அப்போ இந்த செய்திகள்லாம் வச்சுட்டு நீங்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தை நைட்டே கட்டிடுவீங்க இல்லையா? நைட்டுக்கு நைட்டே நம்ம விஷுவலில் ஓடிட்டுருக்கோம். அப்படியே ஒரு பெரிய அரண்மனை, முடிஞ்சால் பாகுபலி பார்த்துருந்தீங்கன்னா அதுலேருந்து ரெண்டு மூணு பகுதிகள், இதெல்லாம் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சுருவோம். நாளை காலையில் அங்கே போய் இறங்குனீங்கன்னா அப்படி எதுவுமே இருக்காது, ரொம்ப வறண்டு போய் ஒரு அரசர் ஆட்சி புரிந்த இடமாகவே இருக்காது. ஒரே ஒரு கோயிலை தவிர அங்கே எதுவும் கிடையாது. இங்கே உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம், ராஜராஜ சோழன் கட்டின ஆலயத்துக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம், அவர் மகன் கட்டின கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு, அவனும் சிவன்னா இவரும் சிவன்னா என்ன பிரச்சனைன்னு தெரியல கவர்மெண்ட்டுக்கு. அது அது வந்து கண்டுக்கிறாமட்டிருப்பாங்க. சில ஒருவேளை தொல்லியல் ஆய்வுகளில் வரலாற்றை திருத்தி எழுதக்கூடிய சில முக்கியமான தரவுகள் கூட அங்கே இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா பிடிக்காது நம்முடைய அரசுகளுக்கு. கீழடியெல்லாம் தோண்டி மூடிட்டாங்க இல்லையா, மதுரை பக்கத்தில் பழைய மதுரைன்னு நம்பப்படுகிற கீழடி அகல் ஆராய்ச்சியை வெறும் சில லட்சம் ரூபா நிதி இல்லைன்னு மத்திய அரசு இழுத்து மூட சொல்லிட்டான். இப்போ மூடிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய கலெக்டர், முன்னாள் பாடநூல் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயலாளராக இருந்த உதயச்சந்திரன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பணிமாற்றம் பெற்று தொல்லியல் துறைக்கு போயிருக்காரு. கீழடி மறுபடியும் திறக்கும்னு நம்புகிறோம். அப்போ இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போகிறோம்னு முடிவு பண்ணுறோம், நாளை காலையில் போகிறோம். இன்றைக்கி நைட்டு நம்முடைய மனம் என்ன செய்யுது, கட்டுது, கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்குது. ராஜேந்திர சோழன் உருவாக்காத கங்கை கொண்ட சோழபுரத்தை நம்ம உருவாக்குறோம். உருவாக்கி முடித்து நாளை காலையில் அங்கே போய் இறங்குறோம், அங்கே ஒன்றுமே இல்லை. இந்த பிரச்சனை யார், இது கங்கை கொண்ட சோழபுரத்துடைய பிரச்சனையா நம்முடைய பிரச்சனையா? இப்போ நமக்கு பிடிக்காமல் போயிடும். அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் போய் இறங்கணுன்னா என்னாகும், என்ன ஊர், என்ன ஒன்றையுமே காணா, ஏதாவது இருக்குன்னு யாராவது சொன்னாங்களா? சொல்லலை. யார் முடிவு பண்ணால், உருவாக்குறோம். நம்ம கற்பனைகளால், எதிர்பார்ப்புகளால், முன்முடிவுகளால் ஒரு நகரத்தை உருவாக்கி வைக்கிறோம். அங்கே உண்மையிலே அது இல்லை. உதாரணமாக ஞான முகாம்னு போர்டு போட்டிருக்காங்க, ஐயா வேற பேச போகிறாரு. பேசி முடித்தோன்னே என்னமோ ஒன்று நடக்க போகுது நமக்குள்ள அப்படின்னு நீங்கள் நேற்று நைட்டு நினச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றும் நடந்திருக்காது இல்லையா? இந்த முடிவு இருக்கு இல்லையா, இந்த முடிவு, முடிவுனா என்ன, பின்னாடி நடக்கிறது. அதை முன்னாடி செஞ்சுட்டா அதுக்கு பேர் முன்முடிவு இல்லையா? அந்த முன் முடிவுகளில் தான் நம்முடைய வாழ்க்கை சிக்கலுக்குள்ளே இருக்குது. நான் ஒவ்வொரு கட்டத்துலேயும் சிக்கி இந்த தாமதத்துக்கான காரணம், ஒரு புத்தகம் என் கைக்கு வந்து ஏறத்தாழ ஒரு ஆண்டு கழித்து தான் அதை திறக்க முடியும்னா அந்த முன்முடிவு எவ்வளவு அழுத்தமானது. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நபர் பற்றியும் முன்முடிவு பண்ணுறோம். இவரா இப்படி தான் பேசுவார், கணவர் மனைவியை பற்றி, மனைவி கணவரை பற்றி, சகோதரரை பற்றி, நண்பர்களை பற்றி, ஒவ்வொரு நபரை பற்றியும் நம்ம ஒரு முன்முடிவில் இருக்கிறோம். அந்த முன்முடிவுகளின் வழியாக அவங்கள பார்க்கும்போது நம்முடைய உறவு சிக்கலாக மாறுகிறது இல்லையா? அப்போ முன்முடிவு எவ்வளவு சிக்கலானது. தனி மனிதனுடைய முன்முடிவிலே இவ்வளவு சிக்கல் இருந்தால் ஆன்மீகத்துடைய முன்முடிவு எப்படி இருக்கும்? ஆன்மீகத்தில் என்ன முன்முடிவு இருக்கும்? ஒன்றும் இல்லை. உங்கள் கையில் போகாமே பேப்பர் கொடுத்து இங்கே இருக்க 1700 பேரும் ஞானம்னா என்னன்னு எழுத சொன்னோம்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு வரையும் எழுதுங்களேன், ஞானம்னா என்னன்னு எழுதி கலெக்ட் பண்ணி வாங்கினோம்னா அப்படி ஒரு ஞானத்தை இந்த உலகம் பிறந்ததுலேருந்து யாரும் பார்த்துருக்க முடியாது, இன்னும் அழிய போகிற வரைக்கும் யாரும் பார்க்கவும் முடியாது. ஏன்னா நம்ம ஞானம்ங்கிற பேரில் நம்முடைய எதிர்பார்ப்புகளும் முன்முடிவுகளும் சேர்ந்து, நான் அடிக்கடி சொல்லுவேன், நார்னியாவை உருவாக்கி வைத்திருக்கிறோம் அப்படின்னு. அது என்ன நார்னியா, நார்னியான்னு ஒரு படம் வந்துச்சு, நார்னியான்னு ஒரு படம் வந்தது ஞாபகம் இருக்கா? அந்த படத்துக்கு போயிட்டு குழந்தைகளோடு போயிட்டு வந்துட்டுருக்கோம். குழந்தை கேட்டுச்சு, இது நல்லா இருக்குது அப்படின்னுச்சு. ஆமாம் நல்லா தான் இருக்குது, இந்த மாதிரி ஊர் இருந்தால் எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா தான் இருக்கும். சரி அடுத்த மாதம் என்னை அங்கே கூட்டு போங்க. 5 வயசு பார்த்துட்டு வந்திருக்கு படத்தை, எல்லாம் குடும்பத்தோடு போய் பார்க்குறோம். நார்னியாங்கிற ஊரை காட்டி வச்சாங்க, நாடு வந்து ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா? அப்போ எதை வச்சு எடுத்திருக்காங்க, கேமராவை வச்சு. 5 வயசு குழந்தைக்கு இப்படி ஒரு ஊரே கிடையாது, எல்லாம் சேர்ந்து பில்டப் பண்ணி உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்க முடியாது இல்லையா? இப்போ என்ன தான் செய்கிறது, கூட்டு போகிறதா? கூட்டு போகிற முயற்சியில் ஈடுபட்டால் என்ன ஆகும், நார்னியாவுக்கு எங்கே விசா கிடைக்கும், நார்னியாவுக்கு போகிறதுக்கு எங்கே பெர்மிஷன் வாங்கணும், வழியே இல்லை இல்லையா? அப்போ வாழ்நாள் முழுக்க பொய் சொல்லி பொய் சொல்லி தள்ளி போட்டு, நார்னியாவா இப்போ அங்கே புயல் அடிக்குது வெள்ளம் வந்துருச்சான் இல்லையா, இப்படி சொல்லி சொல்லி தள்ளி போடலாம். ஆனால் கடைசி வரைக்கும் நார்னியாவை நம்மளும் பார்க்க முடியாது, அப்படி ஒன்று இருக்குன்னு நம்புகிற குழந்தையும் பார்க்க முடியாது. அதான உண்மை. இப்படி நம்முடைய ஆன்மீக பெரியவர்கள்
அவங்களுக்கு புரிஞ்ச உண்மையான ஞானத்தை என்ன சொன்னால் நமக்கு புரியும்னு நினச்சி நிறைய அங்கங்கே மசாலா போட்டு ஞானம்ங்கிற விஷயத்தை பயங்கர பில்டப் பண்ணி ஆளுக்கு ஒரு நாரணியாக வச்சுருக்குறோம். என்ன பிரச்சனைனா ஒரு நாரணியாக இன்னொரு நாரணியாவோடு பொருந்த மாட்டேங்குது. ஆளுக்கு ஒரு நாரணியாக வச்சுருக்குறோம். அந்த நாரணியாக்களை தூக்கிட்டு வந்து உண்மையான ஞானத்தின் பக்கத்தில் நிறுத்தும் போதும் இது பிடிக்காது. ஏன்னா நாரணியா மாதிரி இது இருக்காது. நாரணியா மாதிரி உலகத்தில் எந்த நாடும் இருக்க முடியாது இல்லையா. அதனால் முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா முன் முடிவுகளை கைவிடுவது, நாரணியாக்கள்லிருந்து வெளியேறுவது, ஞானம் பற்றி ஆன்மீகம் பற்றி நமக்கு என்னவெல்லாம் தெரியுமோ அவ்வளவே அழிக்கிறது. அதுதான் முதல்ல அழிச்சதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கிறது தான் ஞானம்னு பகவத்கீதை சொல்லுவார். எல்லாம் போயிருச்சுல, இது இயல்பில் இருக்குல்ல, அதுதான் ஞானம்னு சொல்லுவார். அதைத்தான் காலையிலேருந்து வெவ்வேறு வரிகளில் அதை சுற்றி சுற்றி சொல்லிகிட்டு இருக்காரு. ரொம்ப பழிச்சுன்னு ஜீவமணி சார் வந்து ஐயா சொன்ன ஒரு பழைய கதையின் மூலமாக நமக்கு மறுபடியும் அதை நினைவூட்டியிருக்கிறார். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம்னா போய் ட்ரெயினை பிடிக்கணும்னா முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுருக்கணும், ட்ரெயின் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுருக்கணும் இல்லையா. போய் காலையிலேருந்து காத்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, ட்ரெயின் எப்படி இருக்கும்னே தெரியாது. அங்கே போய் உட்காந்துருக்கோம், இந்த பக்கம் ஒன்று போகுது, அந்த பக்கம் ஒன்று போகுது, போய்கிட்டே இருக்குது. சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் கூப்பிட்டு கேட்குறோம், ஐயா ட்ரெயினை பிடிக்க வந்தேன், ட்ரெயின் வரவே இல்லை, காலையிலேருந்து 10 நிமிஷத்துக்கு ஒன்று போச்சுல, அதுக்கு பேர் தான் ஐயா ட்ரெயின் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும். அப்படி தான் நம்ம ஞானம்னு ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு அது எப்படி இருக்குங்கிற கருதுகோள்கள் வெவ்வேறு நபர்கள் எழுதின, உலகம் முழுக்க எவ்வளோ ஞானிகள், ஏராளமான ஞானிகள் இப்போ இம்போர்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஞானிகளை, இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஒவ்வொரு மொழியிலிருந்தும் ஒவ்வொரு நாட்டிலிருந்து எல்லைகளை கடந்து தன்னுடைய கருத்துக்களை, கருத்தில் உண்மை இருக்குது அது தவறுன்னு சொல்ல முடியாது, அந்தந்த கால மக்களுக்கு தேவையான மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சம் ஜோடனைகளோடையும் அந்த மொழியிலையும் சொன்னாங்க இல்லையா. அப்படி சொல்லப்பட்ட பல்வேறு தொகுப்புகளை பூரா, கற்பனை தொகுப்புகளை பூரா எடுத்துகிட்டு உண்மையை மட்டும் கோட்டை விட்டுட்டு நம்ம ஞானத்தை தேடினால் அதை கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது தான் பகவத்கீதையா தரும் செய்தியாக நான் புரிஞ்சிட்ருக்கேன். அதனால் நம்ம முன்முடிவுகளை கைவிடுவதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் ஞானம் பற்றி ஆன்மீகம் பற்றி கடவுள் பற்றி உங்கள்கிட்ட இருக்க கருத்துக்களை பூராத்தையும் விட்டுட்டு ரொம்ப வெளிப்படையான மனதோடு என்ன சொல்கிறாங்கன்னு கவனிச்சிங்கன்னா ஒரு நிமிடம் போதுமானது. எது மனதினுடைய இயல்புன்னு கவனிக்கிறதுக்கு ஒரே ஒரு நிமிடம் போதுமானது. சரி, இங்கே வந்துடலாம். ஏன் இந்த மனம் பற்றி புரிந்து கொள்ள வேண்டும், ஞானம் ஏன் வேணும், பகவத்கீதையாட்ட போய் ஞானம் ஏன் வேணும் அப்படின்னு நான் ஒரு தடவை கேட்டேன் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால். ஞானியாய் என்ன செய்ய போகிறோம் ஏன்னு கேட்டேன். ஞானியாய் என்ன செய்கிறது, நிறைய பேர் ஆசிரமம் வைக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க இல்லை, வெளிநாட்டுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க ஆசிரமம் வைக்கலாம். ஞானியாய் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ஒவ்வொரு நபருக்கும் காரணம் வேணும்ல. நான் இப்போ கலெக்டர் ஆகணும்னா போய் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுவேன் இல்லையா, எம்எல்ஏ எலெக்ஷனில் எம்எல்ஏ ஆக போகிறோன்னா எலெக்ஷனில் போய் நிற்கணும், டிகிரி படிக்கணும்னா காலேஜில் சேரணும். ஞானியாய் என்ன செய்ய போகிறோம், அதுலேயும் ஏதோ ஒரு முன்முடிவு உள்ளே உட்காந்துருக்கோம். பகவத்கீதையா ரொம்ப தெளிவாக சொல்கிறார், ஞானியாய் என்ன செய்ய போகிறோம்னா நம்ம வேலையை ஒழுங்காக செய்ய போகிறோம்னு. நம்ம வேலையை தான் செய்ய போகிறோம், வேறு ஒரு வேலையும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறது தான் ஐயா திரும்பி திரும்பி சொல்கிற விஷயம். ஞானிகள் வெளியே போகும்போது தெரு கூட்டிகிட்டு இருக்கணும், ஞானிகள் பஸ் ஓட்டிகிட்டு இருக்கணும், டிக்கெட் கொடுத்துட்டு இருக்கணும், பயணிகளாக இருக்கணும், ஆசிரியர்களாக இருக்கணும், மாணவர்களாக இருக்கணும். ஞானம்ங்கிறது அதுதான். அவங்கவுங்க என்ன வேலை அவங்களுக்கு பிடிச்சிருக்குதோ, எது அவங்களுக்கு செய்ய தெரியுமோ அதை முழுமையான ஈடுபாட்டோடு அதை எதுக்கு செய்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டு செய்கிறதுக்கு ஞானம் ரொம்ப அவசியம். இப்போ நான் ஒரு மருத்துவங்கிற அடிப்படையில் ஞானம் எதுக்கு வேணும்னு ஏன்ட்ட கேட்டிங்கன்னா நான் நோயாளி ஆகாமல் வாழ்கிறதுக்குன்னு நான் சொல்லுவேன். ஆரோக்கியமாக வாழ்வதற்கு என்ன வேணும், நல்ல இயற்கையினுடைய விதிகள். ஹீலர் பாஸ்கர் உலகமெல்லாம் சொல்லி வச்சுருக்கிறாரு, அக்கு ஹீலர்கள் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, இயற்கை வாழ்வியலாளர்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, ஐயா நம்மாழ்வார் ஐயா ஏராளமான விஷயங்களை இங்கே உலகம் முழுக்க போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க, நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் எல்லாரும் சொல்லி வச்சுருக்காங்க இந்த உடலை எப்படி சரியாக வைத்துக்கொள்வதுன்னு. இது எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசிச்சா சாப்பிட்ருவீங்க, நைட்டு 9:30 ஆனால் தூங்கிடுவீங்க இல்லையா, எல்லாமே கரெக்டாக இருக்குது, இப்பையும் நீங்கள் நோயாளி ஆவதற்கான சாத்தியம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்பையும் நீங்கள் நோயாளி ஆவதற்கான சாத்தியம் இருக்குது. நம்ம பேசுகிற விஷயங்கள் எல்லாம் 1% பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், 99% வேற ஒரு இடத்துல இருக்குது, அதுதான் மனம். இதை பூரா 100% நான் பெர்ஃபெக்ட்னு சொல்லக்கூடிய உடலை ஒழுங்காக வைத்துக்கொள்ளக்கூடிய நபர்கள் கூட அவங்க எதிர்பார்க்காத ஒரு நோய்க்குள்ளே போய் சிக்குவாங்க, அதுக்கு காரணம் அவங்களுடைய மனம். நான் ஞானியானால் நீங்கள் நோயாளி ஆகாமல் இருப்பீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன் ஞானம் பெறணும், நோயாளி ஆகாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு மனச்சமநிலை தேவை, உடலில் நோய் வராமல் இருக்கிறதுக்கு. இதுதான் ரொம்ப அடிப்படை. தற்சார்புனா நான்
ஹீலர் பாஸ்கர் வெளியில் இருக்கிற விஷயங்களை பூரா நிறைய நமக்கான வாழ்க்கைக்கு துணையாகலாம் சொல்கிறாரு. நான் தற்சார்புனா நீங்கள் உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய இயல்பில் இருப்பதுங்கிறதுலேருந்து தோங்குங்கன்னு சொல்கிறேன். முதல்ல நீங்கள் சோப்பு செய்கிறதுக்கு முன்னாடி, உங்கள் உடம்புக்கு மருத்துவம் சுயமாக செய்து கொள்வதற்கு முன்னாடி நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும். அப்போ அடிப்படையே இங்கேருந்து தான். ஜென் புத்த மதத்தில் சொல்லுவாங்க, எங்கிருந்து தோங்குவது அப்படின்னு கேட்டால் உச்சியிலிருந்துன்னு சொல்லுவாங்க. எல்லாம் கீழிருந்து மேலே ஏறுந்தானே சொல்லுவாங்க, ஜென்னில் சொல்லுவான் மேலிருந்து உச்சியிலிருந்து அப்படின்னு. அதுதான் ஞானத்திலிருந்து தோங்கி தான் கீழே இறங்க முடியும். ஞானத்துக்கு அப்புறம் தான் வேலையே. எதற்காக ஒரு நோயாளி அல்லது ஒரு மனம் பற்றிய புரிதல் இல்லாத நபர் நோயாளியாக மாறுவார்? ஏன் மனம் பற்றி புரியலைனா நோய் வருமா, எப்படி வரும்னு சொல்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையை விளக்குனா உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்மாழ்வார் ஐயா அவருடைய இறுதி காலங்களில் இயற்கை வேளாண்மை வகுப்புகளில் ஒரு ஆய்வு பற்றி சொல்லிட்டு நான் அவருடைய கூட்டத்தில் உட்காந்துருக்கேன். என்னை திரும்பி பார்த்து சொன்னார், இந்த கதையை நீ தான் அடுத்து சொல்லணும், இனி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அந்த கதையை நான் இப்போ சொல்கிறேன். கதைனா கதை இல்லை, சம்பவம், ரிசர்ச். அமெரிக்காவில் வந்து ஒரு ஆய்வு நடந்தது. ஒரு மனிதனுக்கு சர்ஜரி பண்ணும்போது, முதுகுத்தண்டு சர்ஜரி, ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணும்போது முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நரம்பு வந்து அறுபட்டு போச்சு. அந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நபருடைய கை கால்கள் வந்து செயலிழந்து போச்சு. வேறொரு விஷயத்துக்காக இப்போதும் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நபர்களில் பெரும்பாலோர் கை கால் செயலிழப்பை நம்ம வந்து பார்க்க முடியும். சக்கர நாக்கரில் தூக்கி உட்கார வச்சுருவாங்க. அப்படி ஒரு நபருக்கு நடந்தோன்னே அந்த சர்ஜன் வந்து ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டு, இது தன்னால் தான் நடந்தது, எப்படி இந்த தவறு நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக விலங்குகளை அறுத்து பார்த்து அந்த முதுகுத்தண்டில் இருக்க நரம்புகளுடைய தொடர்பு பற்றி ஆய்வு தோங்கினார். அப்படி ஒரு நாயை அவர் வந்து அறுத்து அந்த முதுகுத்தண்டு பகுதியில் என்ன நரம்புன்னு கண்டுபிடிச்சு அதை கட் பண்ணுறாரு, கரெக்டாக கட் பண்ணுறாரு. அதனுடைய பின்னங்கால்கள் வந்து செயலிழந்து போகுது. அவர் கண்டுபிடிச்சாச்சு, இந்த நரம்பு தான் பிரச்சனை, இனிமேல் சர்ஜரி பண்ணும்போது கவனமாக இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. நரம்புகளை இணைக்கக்கூடிய சிகிச்சை இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. அறிவியலில், நவீன அறிவியல் நரம்புகளை இணைக்கக்கூடிய சிகிச்சையை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. அதை தைக்கவே முடியாது, தானாக சேர்ந்தால் தான் உண்டு. அப்போ இந்த அந்த நபரை அந்த நாயை கொண்டு போய் ஒரு பண்ணையில் கொண்டு போய் விட்டுட்டு, இந்த நாய் இங்கே இருக்கட்டும், இதனுடைய உடல் நலத்தில் என்ன விதமான மாறுதல்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு கொண்டு வந்து அங்கே நாயை விட்டுட்டாங்க. விட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் போய் அந்த நாயை போய் பார்க்க போகிறாரு. ரெண்டு கால் வேலை செய்யாத எந்த நாயுமே அங்கே இல்லை, எல்லா நாயும் நாலு காலில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இவர் விட்ட நாய் எதுன்னு தேடி கண்டுபிடிச்சு எடுத்து பார்க்குறாங்க, அது நாலு காலில் ஓடிக்கிட்டு இருக்கு. முதுகுத்தண்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அந்த நரம்புகள் மறுபடியும் சேர்ந்துருச்சு. இந்த டாக்டருக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு விலங்கு அறுபட்ட முதுகுத்தண்டு நரம்பை தானே சேர்த்து கொள்ள முடியும் அப்படின்னா மனிதனுடைய உடம்புல இது சாத்தியம் தானே. நம்ம தெரியாமல் இப்படி பண்ண நோயாளி இப்போ எப்படி இருப்பார், நல்லா இருப்பார் அப்படின்னு நினச்சி ரொம்ப வேகமாக அவங்க வீட்டுக்கு போகிறாரு. 6 மாதம் கழித்து வீட்டுக்கு போய் பார்த்தா அவர் இன்னும் சக்கர நாற்காலியில் இன்னும் எதிர்காலத்தை பற்றிய பெருங்கவலையோடு உட்காந்துருக்காரு. இன்னும் எந்திரிக்க முடியல, கை கால் வேலை செய்யலை, நாய்க்கு சரியாச்சு ஏன் இவருக்கு சரியாகலை அப்படிங்கிற கேள்வி அவருக்குள்ளே வந்துச்சு. அவர் விடை தேடி கிளம்புனார். கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு தெரியல, நமக்கு இந்த கேள்விக்கான விடை தெரியணும். அதுக்கு காரணம் மனம். உடல் தன்னுடைய வேலையை இயல்பாக செய்கிற வேலையை குறுக்கிட்டு தடுப்பது எது அப்படின்னா மனம். ரொம்ப நமக்கு புரிஞ்ச விஷயத்துலேருந்து சொல்லலாம். பெண்கள் வந்து தோடு போட்டிருப்பீங்க இல்லையா, தோடு போட்டிருப்பீங்க. அந்த தோடு போடுறதுக்காக காது குத்திருப்பாங்க இல்லையா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி காது குத்திருப்பாங்க? இங்கே 80 வயசான வயது முதிர்ந்த பாட்டிகள் இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்கிறாங்க இல்லையா. இப்போ தான் தோடு போட்டு 10 வருஷம் ஆனவங்க இருக்காங்க, தோடு போட்டு 70 வருஷம் ஆனவங்க இருக்காங்க. ரெண்டு பேருமே தோடை கலட்டி 1 மாதம் வீட்டில் வச்சுருங்க, காதில் போட்ட ஓட்டம் என்னாகும்? காதில் போட்ட 70 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஓட்டம் என்னாகும்? மூடுமா மூடாதா? மூடும். அதனால தான் கிராமத்தில் இன்னையும் தோடு மாற்றும் போது ஒரு சின்ன குச்சியை சொருகிட்டு தோடு மாற்றுவாங்க. ஏன்னா மூடிடும். உடம்பை பொறுத்த வரைக்கும் உடம்புக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ண வேண்டியது உடம்பினுடைய வேலை, அதுக்கு போய் இன்னொருத்தரை போய் தேட வேண்டியது இல்லை, அது உடம்போட வேலை. இதுக்கு ஏராளமான உதாரணங்களை சொல்லலாம். நம்ம அதில் உடல் நலத்தில் போய் நேரத்தை செலவழிக்க வேண்டியதில்லை. உடம்பு என்ன செய்யும்னா தன்னை தற்காத்துக்கிறோம், அது ஏற்கனவே தற்சார்பு வாழ்க்கையில் இருக்குது, இன்னொருத்தருடைய உதவி அதுக்கு அவசியமே இல்லை. உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு சில உடலியல் விதிமுறைகள் இருக்குது, பசிச்சு சாப்பிடணும், நைட்டு தூங்கணும், உடம்பு கேட்கும்போது
தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கணும், இதெல்லாம் அடிப்படை. ஆனால் இது எல்லாமே வேலை செஞ்சாலும் கூட மனம் மட்டும் முரணாக வேலை செஞ்சால், இப்போ உதாரணமாக இப்படி சொல்லலாம், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி, எதிர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்குது. அதை எதிர்ப்பு சக்தின்னு சொன்னாலே நமக்கு சண்டை போடுற ஆள் மாதிரி தானே ஞாபகத்துக்கு வருது. அதனால் அதுக்கு பேரை பராமரிப்பு சக்தின்னு வச்சுக்கலாம், மெயின்டெனன்ஸ் எனர்ஜின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அந்த பராமரிப்பு ஆற்றல் என்ன பண்ணுதுன்னா, உடம்பையும் மனசையும் பராமரிக்கிற வேலை அந்த பராமரிப்பு சக்திக்கு இருக்குது. நமக்கு ஒரு கோபம் வருது, கோபம் அப்படியே இருக்கா குறைஞ்சிருதா? குறைஞ்சிருது. ஒரு காயம் ஏற்படுது, மருந்தே போடலை, காயம் அப்படியே இருக்கா குறைஞ்சிருதா? குறைஞ்சிருது. இது ரெண்டையும் குறைக்கிறது யாருன்னா பராமரிப்பு சக்தி. அப்போ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பராமரிப்பு சக்தி இந்த மனசை சமநிலைக்கு கொண்டு வர்றதுலேயும் உடம்பை சமநிலைக்கு கொண்டு வர்றதுலேயும் ஒரு முக்கியமான பங்காற்றுது. இப்போ ஒரே ஒரு எனர்ஜி இருக்குது, 100% இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது 50% மனசுக்கு, 50% உடம்புக்கு. சாதாரணமாக இப்போ ரெண்டு நபர்கள் நடந்து போகிறாங்க, கீழே விழுந்துட்டாருங்க, ரெண்டு பேருமே கீழே விழுந்துட்டாங்க கவனிக்காமல், ரெண்டு பேருக்கும் காயம் ஏற்படுது. ஒருத்தர் ரத்தத்தை பார்க்குறாரு, ஐயோ ரத்தமா, எனக்கு ரத்தம்னாலே பயம், ரத்தம் வந்ததுன்னா உறையவே உறையாது, லண்டனில் ஒரு விக்டோரியா மகாராணி இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ரத்தம் வெளியே வந்துச்சுன்னா உறையவே உறையாது, ஹீமோஃபீலியான்னு நோய் இருக்குது அவங்களுக்கு, அந்த மாதிரி எதுவும் நமக்கு இருக்கான்னு தெரியலையே, இப்படி யோசிக்கிறாரு. படித்த அறிவு பூரா இங்கே வேலை செய்யும், பயமுறுத்துறதுக்காக வேலை செய்யும். இன்னொருத்தர் வந்து ரத்தத்தை பார்க்குறாரு, விழுந்தா ரத்தம் வரத்தானே செய்யும், அப்படி தொடச்சி விட்டு கிளம்புறாரு. ரெண்டு நபருக்கும் இதில் யாருக்கு ரொம்ப வேகமாக காயம் ஆறும் அப்படின்னா, அந்த காயத்தை மனதுக்கு கொண்டு போகாத நபருக்கு. தமிழில் ரெண்டு சொற்கள் இருக்குது, நோய் பிணி, நோயை குறிக்கிற ரெண்டு சொற்கள் தமிழில் இருக்குது, நோய் பிணி. நோய்னா உடம்பில் வர்றது, பிணினா பிணைதல் மனசில் வர்றது. நோயை பிணியாக மாற்றுவது மனம், மனம் இயல்பில் இருந்துச்சுன்னா பிணியாக மாற்ற மாட்டோம், இதெல்லாம் ஒன்றும் செய்யாது நம்மளை விடுவிடு அப்படி கிளம்பிடணும். அப்போ உடம்பினுடைய இயல்பு தன்னைத்தானே தற்காத்து கொள்வதுன்னு புரிஞ்சு மனம் அமைதி அடைஞ்சிட்டால் அங்கே பிரச்சனை வராது. அதுக்கு தான் ஹீலர் பாஸ்கர் போன்ற, அக்கோ ஹீலர்களை போன்ற இயற்கை வாழ்வியலாளர்கள் போல உலகம் முழுக்க உடம்பினுடைய இயற்கையை ஏன் கற்றுக் கொடுக்குறோம்னா, அது மறைமுகமாக ஒரு உளவியல் மாற்றத்தை ஏற்படுத்துது. ஒரு நம்பிக்கை அடிப்படையில் கொண்டு வந்துட்டான், இது வெறும் நம்பிக்கை இல்லை, அது உடம்பினுடைய நேச்சர். நம்பினாலும் அதான் செய்யும், நம்பளனாலும் அதான் செய்யும். உடம்பினுடைய இயல்பு குணப்படுத்துறதுங்கிறது உடம்பினுடைய இயல்பு. இந்த வேலையை உடம்பு செய்யுதுங்கிறத மனசு பார்த்துருச்சுன்னா மனசு சும்மா இருக்கும். இப்போ இந்த ரெண்டு நபர்கள் கீழே விழுந்தாங்க இல்லையா, ஒருத்தருக்கு ஏன் காயம் சீக்கிரம் ஆறுது, இன்னொருத்தருக்கு ஏன் லேட்டாக ஆறுது அப்படின்னா, ஒருத்தருடைய மனம் வந்து பயம் வந்துடுது. இப்போ பயம்ங்கிறது மனசில் ஏற்படுற ஒரு சமநிலை குலைவு, சமநிலை வந்து குலைஞ்சி போச்சு. இப்போ உடம்புல காயம் பட்டிருக்கு, இங்கேயும் குலைஞ்சி போச்சு, மனசுலையும் குலைஞ்சி போச்சு. இப்போ இந்த எதிர்ப்பு சக்தி எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும், உடம்பில் இருக்கக்கூடிய பராமரிப்பு சக்தி எதை முதல்ல பார்க்கும், உடம்பையா மனசையா? உடம்பை இல்லை, மனசை தான். எப்படி ஏன் மனசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தான். உடம்பு சரியில்லாத ஒரு நபர், ஒருத்தர் படுத்த படுக்கையாக இருக்காருன்னு வைங்க வீட்டில், நம்ம அவரை பார்த்து சொல்லிட்டு வர்றோம், என்ன சொல்லிட்டு வருவோம், உடம்பை விட்டுறாதீங்கன்னு சொல்லுவோமா? மனசு விட்டுறாதீங்கன்னு சொல்லுவோமா? உடம்பை விட்டுறாதீங்கன்னு சொல்லுவோமா? மனசை விட்டுறாதீங்கன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அவர் விட போகிறது எதை? உடம்பை. இல்லை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க ஆளை பார்த்து ஏன் மனசை விட்டுறாதீங்கன்னு சொல்கிறோம். நம்ம முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த உயிர் மனதின் வழியாக தான் உடம்பை பிடிச்சிக்கிட்டு இருக்கு, மனசு விட்டால் உடம்பு விட்டுரும்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ இங்கே சரி பண்ண வேண்டியது உயிரையா? இல்லை. உடம்பையா? அதுவும் இல்லை, மனசை. அப்போ மனசுக்கான மருத்துவம் எது அப்படின்னா, சொந்தமாக புரிஞ்சுக்கிறது மட்டும்தான். இன்னொருத்தர் புரிதலை வந்து கொண்டு வந்து கொடுக்க முடியாது, சொல்ல மட்டும்தான் முடியும். வெளியிலிருந்து உள்ளே வந்து சர்ஜரி பண்ண முடியுமா? உங்களுடைய சைக்காலஜிக்குள்ளே வந்து பண்ண முடியாது. உடல் ஒரு பிரச்சனையே இல்லை, அது தன்னைத்தானே சீரமைக்கும், அது சின்ன விஷயம். மனம் அதனுடைய இயல்பை புரிதலில் நம்முடைய அறிவினுடைய குறுக்கீடை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் சும்மா இருக்கும், இல்லைனா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த குறுக்கீடை நிறுத்துவதில் இந்த மனச்சமநிலைங்கிற ஞானம் நோயாளி ஆகாமல் இருப்பதற்கான அடிப்படை. இந்த அடிப்படையிலேருந்து நம்ம பார்த்தாலே போதும், அதுக்கப்புறம் நம்ம ஞானி ஆகிறதும் நம்ம செய்கிற விஷயத்தை ஆழமாக செய்வதும் அடுத்தவங்களுக்கு கற்றுத்தருவதுங்கிற விஷயம்லாம் அடுத்தடுத்த விஷயம். அடிப்படையில் நம்ம நோயாளி ஆகாமல் இருப்பதற்கான ஒரே வழி மனதை சமநிலையில் இயங்குகிற மனதை, நம்ம போய் இயங்குறதுக்கு ஒன்றும் இல்லை, சமநிலையில் இயங்குகிற ஒரு மனதை நம்ம பெற்றிருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிறது தான். அந்த புரிதலை தான் பகவத் ஐயா வந்து ஞானம்னு சொல்கிறாங்க. இது இந்த உதாரணத்தோடு நிறுத்த முடியுமா அப்படின்னா, இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். 1980களில் அமெரிக்காவில் நாஷ்வில்ங்கிற நகரத்தில் வாழ்ந்த ஒரு நபர், சாதாரணமான ஒரு தொழிலாளி, அவருக்கு தொண்டையில் ஒரு வலி வருது. ரெண்டு மூணு நாள் பார்க்குறாரு, வலி குறையலை. அப்புறம் டாக்டர்கிட்ட போகிறாரு.
ஒரு ஆங்கில மருத்துவரை போய் சந்திக்கிறாரு. அவர் இவரை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு 80களில் இருந்த டெஸ்ட் வந்து ஸ்கேன் கிடையாது. அப்போ டார்ச் லைட் அடித்து வாய்க்குள்ளே பார்த்துட்டு என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருக்குன்னு கேட்டுட்டு அப்புறம் மறுபடி சோதனை பண்ணுறாரு. பண்ணிட்டு கேட்குறாரு, உங்களுக்கு வந்து போதை பழக்கம் இருக்கா, ஸ்மோக் பண்ணுவீங்களா, இதுக்கு முன்னாடி எதுக்காவது தொடர்ந்து ரசாயன மருந்துகள் எடுத்திருக்கீங்களா, இப்படி கேட்குறாரு. எதுவுமே பண்ணதில்லை, எனக்கு இப்போ தான் முதல் முறையாக வலி வந்தது, வலியை தாங்க முடியலன்னா இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவரை மறுபடியும் செக் பண்ணிட்டு சொல்கிறாரு, உங்களுக்கு வந்திருக்கிறது உணவு குழாயில் புற்றுநோய், உணவு குழாயில் உங்களுக்கு புற்றுநோய் வந்திருக்கு, அதுவும் தேர்ட் ஸ்டேஜில் இருக்கீங்க, உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ 80களில் கேன்சர்னால் நம்ம யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் வந்த தமிழ் திரைப்படங்கள் பூரா கேன்சர் தான். சிவாஜி ஒரு பெரிய பெட்ஷீட் எடுத்து பொத்திட்டு வருவார், இல்லை கேன்சர் வந்தால் கமலஹாசன் ஒரு பெட்ஷீட் எடுத்து பொத்திட்டு வருவார், இருமிக்கிட்டே வருவார், இவர் பிளட் கேன்சர், அவர் லங்ஸ் கேன்சர். தமிழ் திரைப்படங்களே கேன்சர் பற்றி எவ்வளோ பெரிய பயத்தை ஏற்படுத்துச்சு. இங்கே இல்லை, ஹாலிவுட்லேயும் இருந்தது. அப்போ உலகம் முழுக்க கேன்சர்னா 80களில் அதான் பிரச்சனை. இன்றைக்கே பயப்படுறவங்களாம் கேன்சர்னா 80களில் எப்படி பயந்துருப்பாங்க. அதுவும் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த அந்த நபர் சாம் லேண்டிங்கிற அந்த நபர், அப்புறம் கடைசியாக வேறு வழி இல்லாமல் உடைந்த மனதோடு வீட்டுக்கு திரும்புகிறாரு. 14 நாளில் இறந்து போகிறாரு. ஒரு கேன்சர் நோயாளி 14 நாளில் இறந்து போகிறதுல என்ன ஆச்சரியம் இருக்க முடியும் அப்படின்னா, உலகத்தில் எந்த கேன்சர் பேஷண்ட்டும் 14 நாளில் இறக்க மாட்டாங்க. கேன்சருங்கிறது படிப்படியாக நம்முடைய தீவிர உழைப்பின் காரணமாக உருவாகக்கூடிய ஒரு நோய். தீவிர உழைப்புனா வேலைக்கு போகிறத சொல்ல, இயற்கைக்கு எதிராக எப்பயுமே பசிச்சா சாப்பிட மாட்டேன், பசி இல்லைன்னா அப்போ தான் சாப்பிடுவேன், இந்த உணவு மோசமானதா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நைட்டு முழிச்சிருக்கிறதுக்கு தான், பகல் தூங்குறதுக்கு தான், இப்படி 24 ஹவர்ஸ் இயற்கைக்கு எதிரான வேலைகளை தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருக்கிற ஆள் தொடர்ந்து கஷ்டப்பட்டு தான் கேன்சரை வாங்க முடியும், அவ்வளோ சாதாரணமாலாம் வராது. அப்போ அப்படி வருகிற ஒரு நோய், அதை கேட்டு 80களில் பயந்து போய் மனசுடைஞ்சு வீட்டுக்கு போய் இறந்து போகிறாரு. அப்போ அதை பார்த்துட்டு இருந்த ஒரு மருத்துவருக்கு சந்தேகம், இது என்ன வகை கேன்சர், இவ்வளவு சீக்கிரமாக இறப்பை கொண்டு வருதுல, இது என்ன கேன்சர்னு பார்க்குறாங்க. அறுத்து உணவு குழாய் அறுத்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரியுது, அவருக்கு கேன்சரே இல்லை. அப்போ கேன்சர் இல்லைன்னா என்ன அர்த்தம், எப்படி செத்தாரு, பயம்னு நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியுது, ஆனால் பயப்படாமல் இருக்க முடியுமா? அப்போ பயம் வந்தால் என்ன ஆகும்னு நமக்கு தெரியும், ஆனால் பயப்படாமல் இருக்க முடியல. அப்போ பயம் எங்கிருந்து வருகிறது, அப்படி வந்தால் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறது அடிப்படையான விஷயமா இல்லையா? பயப்படாமல் நம்ம இருக்கோமா? தினசரி எதை பார்த்தாலும் பயம் வந்துக்கிட்டே தானே இருக்குது இல்லையா? அப்போ இந்த பயத்திலிருந்து விடுவிடுவது எப்படி? பயம் மட்டும் இல்லை, மகிழ்ச்சியிலிருந்து விடுவிடுவது எப்படி? கவலையிலிருந்து விடுவிடுவது எப்படி? இந்த எல்லா மன உணர்ச்சிகளிலிருந்தும் விடுவிடுவது எப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். அதுதான் ஆன்மீகத்துடைய அடிப்படை, அதுதான் பகவத் ஐயா கொடுக்குற சாரம். அப்போ நோய்க்கும் பயத்துக்குமான தொடர்பு இது. இதை வந்து சைக்காலஜியில் உளவியலில் என்ன சொல்லுவாங்கன்னா, நோசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நோசிபோ எஃபெக்ட் அப்படின்னா, ஒன்றுமே இல்லாத ஒன்று ஒரு நோய் இருக்கிறதாக உங்களை நம்ப வச்சோம்னா உளவியல் விளைவு அந்த நோயை உருவாக்கிடும். அதுதான் நோசிபோ எஃபெக்ட். நம்ம அதுக்கு எதிராக தான் பாசிட்டிவ் திங்கிங் மாதிரியான பிளாசிபோ எஃபெக்ட் முன்வைக்கப்படுது. நான் அதுலேயும் முரண்படுவேன். ஒரு ஆர்டிஃபிஷியலான செயற்கையான ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கை உருவாக்கி எந்த நோயிலேருந்து விடுபட முடியாது, மறுபடியும் நோய் வந்துடும். அதுலேயும் இயற்கையும் உண்மையும் இருக்கணும், இல்லாமல் வெறுமனே அதை ஸ்லோகன்களாக வடிவமைக்கிறதும், செயல்கிற செயல்பாடுகள் இயற்கைக்கு எதிராக இருக்குது, மனசு மட்டும் ஒரே ஸ்லோகனை முணங்கிக்கிட்டே இருக்குதுன்னா அது நோயிலேருந்து விடுபட வழி வகுக்காது. ரெண்டும் ரிதமில் இருக்கணும், மனசும் அதை நோக்கி இயங்கணும், உடம்பும் அதை நோக்கி செயல்படணும், செய்கிற வேலையும் சரியாக செய்யணும், மனமும் இயல்பாக செய்யணும். அதில் தட்டி கழிக்க முடியாது. நமக்கான சமூக கடமைகள் இருக்குது, தனி மனித கடமைகள் இருக்குது இல்லையா? எத்திக்ஸுங்கிறது ரெண்டு பக்கம் இருக்குது, தனி மனித கடமைகள் இருக்குது, சமூக கடமைகள் இருக்குது. ரெண்டையும் ஒழுங்காக செஞ்சால் மட்டும்தான் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாறுதலையும் அடிப்படையும் மாற்ற முடியுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அப்போ அதில் உளவியல் உடலியல் இது ரெண்டுனுடைய பங்கு அடிப்படையான அம்சம். இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குறோம், ஒரு நாயை பார்க்குறோம், அந்த நாய் நம்மளை பார்க்குது. காலையில் பகவத் ஐயா பாம்பை சொன்னாங்க இல்லையா? இப்போ நம்ம பார்த்த உடனே அந்த நாய் பற்றியும் அவ்வளவு தகவல்களும் நம்ம மண்டைக்குள்ளே டவுன்லோட் ஆகும். ஏற்கனவே படித்து வச்சுருப்போம்ல எங்கெங்கேயோ. இப்போ குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க, இந்த நாய் குறைக்கலை நம்மளை பார்த்து, அப்போ கடிக்கும்னு அர்த்தம். இப்படிலாம் வேலை செய்யும், 10 செகண்ட் போதும் மனசுக்கு. இது எல்லாத்தையும் நம்ம முன்னாடி கொண்டு வந்து விஷுவலைஸ் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கோம். அதை பார்த்தோன்னே பயம் இன்னும் அதிகமாகுது. பயம் வர்றது எங்கே வருது, உடம்புலையா மனசுலையா? மனசில் வருது இல்லையா? வந்த உடனே உடம்பு என்ன செய்யும் அப்படின்னா, பயம்ங்கிற உணர்ச்சி மனதில் தோன்றியவுடன் கிட்னிக்கு மேலே இருக்க அட்ரினல் அப்படிங்கிற சுரப்பு ஹார்மோனை, அட்ரினலின்கிற ஹார்மோனை சுரக்குது.
பயம் என்ன செய்யும், அட்ரினலினை சுரக்க வைக்கும். அட்ரினலின் சுரந்த உடனே ரத்தத்தில் பிளட் ப்ரெஷர் கூடும், கூடுனாதான் நம்ம உடம்புல எனர்ஜி கிடைக்கும், அப்புறம் ஓடுவோம். நம்ம நாயிட்டிருந்து ஓடணுமா அதை எதிர்த்து தாக்கணுமாங்கிற முடிவு நம்ம கையில். எதை முடிவு பண்ணாலும் நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கறது எது, ஹார்மோன்கள். ஹார்மோனை தூண்டுறது எதை, மனம். அப்போ உடம்புக்கும் மனசுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா, இதை காட் ஆஃப் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம். மனசை வந்து ஹார்மோன்களின் கடவுள்னு சொல்லுவோம். எல்லா ஹார்மோனும் மனதோடு தொடர்புடையது தான். அதை ஏமாற்ற முடியுமா மனசை? நம்ம வீட்டில் வந்து குழந்தைய ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காகவும் நம்ம ஆஃபீஸ் கிளம்புறதுக்காகவும் ஒரு வால் கிளாக் தொங்க விட்டுருப்போம். அதில் 9 மணிக்கு கிளம்பணும்னா 8:30 வச்சுக்கிடுவோம், 15 நிமிஷத்தை குறைச்சி. யார் பார்க்க போகிறாத, கண்ணு தனியாக பார்க்குமா? அந்த திருப்பி வச்ச மனசு இருக்குல்ல, அதுவும் அது வழியாக தானே பார்க்குது. பார்க்கும்போதே 9-15 மினிட்ஸ் அப்படின்னு கணக்கு போட்டுக்கிறோம். இப்படி தான் நம்ம ஆன்மீகத்திலையும் உடலியல்லையும் உளவியல்லையும் நம்மளை நாமளே ஏமாத்துக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து. அப்போ இந்த ஜோடனைகளை எல்லாரையும் விட்டுட்டு நேருக்கு நேரான உண்மையை சந்திக்கிற தைரியம் இருந்தால் ரொம்ப சுலபம். உடல் வந்து நம்ம சொல்கிறத கேட்கும், இன்னும் சொன்னால் அது சொல்கிறத நம்ம கேட்டுட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அது அதோட இயல்பில் இருக்கும். ஒவ்வொரு ஹார்மோனும் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க போதும்னு தோணுது, மனசில் தோணின உடனே இறைப்பையில் லெப்டின்னு ஒரு ஹார்மோனை சுரக்கும். நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், வயிறு நிறைஞ்சாதான் ஹார்மோன் சுரக்கும்னு நினச்சிட்ருக்கோம். அப்படி இல்லை, மனசில் போதும்னு தோணின உடனே இறைப்பை லெப்டின்கிற ஹார்மோனை சுரக்கும், வயிறு நிறைந்த உணர்வை கொடுக்கும். இங்கே நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கு பின்னாடியும் ஹார்மோன் இருக்குது, ஹார்மோன்களுக்கு பின்னாடி மனம் இருக்குது. அப்போ அது சமநிலையில் இருக்க வேண்டியது அவசியமாக இல்லையா? அவசியம், இன்னும் சொன்னால் அத்தியாவசியம். சாப்பிட்ற உணவு நல்ல தூய்மையாக இருக்கணுங்கிற நோக்கமும் விருப்பமும் இருக்கும்போது நம்ம உள்ளே வச்சுட்டு இருக்க மனசு எப்படி இருக்கணுங்கிறது இருக்கு இல்லையா? சரி, நான் கடைசிக்கு வந்துடுறேன். இந்த பயம் அல்லது மகிழ்ச்சி கோபம் ஏதோ ஒன்று வருது மனசில், இப்படி வர்றத பகவத் ஐயாவுடைய பார்வையிலிருந்து ரெண்டே விஷயம்தான். ஜீவமணி சார் ரொம்ப தெளிவாக அதை சொன்னார் இல்லையா, தாட் அண்ட் திங்கிங். நான் இதை தமிழில் உணர்வு உணர்ச்சி அப்படிங்கிற சொல்களால் குறிப்பிடலான்னு நினைக்கிறேன். உணர்வு உணர்ச்சி ரெண்டே விஷயம்தான், உணர்வு உணர்ச்சி. இப்போ கோபம் எனக்கு வருது சரியா, கோபம் எனக்கு வருது, எதில் வரும் அப்படின்னா உணர்வில் தான் வரும். உணர்வில் வரும் கோபம் இருக்கு இல்லையா, அதுக்கு நான் காரணம் இல்லை, நான் காரணம் இல்லை. நான் பிறந்ததுலேருந்து என்னை வளர்த்த இந்த சமூகம், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்குள்ளே ஒரு கேரக்டரை உருவாக்கி வச்சுருக்குறாங்க. உதாரணமாக ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம், ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்டு வீட்டுக்கு பார்க்க போகிறோம். அங்கே உள்ள ஒரு மூத்த சகோதரன் ஒருத்தன் இருக்கான், ஒரு தங்கச்சி பாப்பா பிறந்திருக்கு. அந்த மூத்த சகோதரனை பார்த்து நம்ம எல்லாரும் ஒரே ஒரு கேள்வியை திரும்பி திரும்பி கேட்போம். நல்லா யோசிச்சு பாருங்களேன், அந்த தங்கச்சி பாப்பாவை நான் தூக்கிட்டு போயிட்டுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா. இந்த கேள்வி, அது குழந்தை தானே, 5 வயசு 6 வயசில் அந்த குழந்தைக்கு என்ன தோணும், வீட்டுக்கு வர்ற எல்லாருமே ஒரே நோக்கத்தில் தான் வர்றான், வந்து தங்கச்சியை தூக்கிட்டு போகிறது தான் அதோட நோக்கம். இப்போ கெஸ்ட்டு வந்தாலே அது அதனுடைய அது எப்படி எதிர்கொள்ளும், ஒரு கெஸ்ட்டு வந்தானே என்ன ஆகும், ஏற்கனவே வந்து போன 100 கெஸ்ட்டு கொடுத்த அனுபவத்திலிருந்து தங்கச்சியை தூக்குறதுக்கு இன்னொரு ஆள் வந்துட்டான், அப்படி இப்போ என்ன செய்யும், வாங்கன்னு கேட்காது, உங்களை பார்த்தா ஓடிடும். அப்போ பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இது சமீபமாக இப்படி தான், இப்படி யாரை பார்த்தாலும் ஓடிடுது, 10 வருஷம் கழித்து இது கேரக்டரே இதுதான், 20 வருஷம் கழித்து இந்த கேரக்டரே இதுதான், இது ஆளு கூட பேசாது, யார் உருவாக்கலாம்? அப்போ அடிப்படை குணத்தை யார் உருவாக்குனா, வெறும் கெஸ்ட் இல்லை, பெற்றோர்கள், சுற்றி வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனும். நீங்கள் எனக்குள்ளே ஒரு கேரக்டர் உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, நான் உங்களுக்குள்ளே ஒரு கேரக்டர் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். கேரக்டருங்கிறது மாறுதலுக்குரியது, தினசரி மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா. அப்போ இந்த கேரக்டர் மாறும், நம்ம கேரக்டர் மாறும்னா அடுத்தவர் கேரக்டர் மாறுமா மாறாதா, நிச்சயமாக மாறும். அப்போ அடுத்தவங்களை மட்டும் எப்படி இவர் இப்படித்தான் முடிவு பண்ண முடியும், நம்ம மட்டும் மாறிக்கிட்டே இருப்போமா? ஆனால் அடுத்தவங்க மாறவே மாட்டாங்கங்கிற முன்முடிவோடு நம்ம சமூக உறவுகளை அணுகிறோம், அது வந்து உறவுகளுக்குள்ள சிக்கல் வருது. அதனால தான் ஹீலர் பாஸ்கர் காட்டின அந்த புத்தகம் இருக்குல்ல, செவ்வாய் கிரகமும், மொழிபெயர்ப்பில் தலைப்பு சரியாக வைக்கல, அது ஏதோ ஜோதிட புத்தகம் மாதிரி இருக்குது, அதனாலேயே விற்பனை ஆகலை. மஞ்சுள் பப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க, அருமையான உளவியல் நூல், ரொம்ப சாதாரணமான பிரச்சனைகளை தான் பேசுது. ஒரு பெண்ணினுடைய மொழி எப்படி இருக்கும், அவங்க எதை வச்சு யோசிப்பாங்க, ஆண் அதை எப்படி எதிர்கொள்வாங்கிற சாதாரண முரண்பாட்டு பிரச்சனைகளை தான் பேசுது. ஆனால் இதற்கெல்லாம் அடிப்படையாக பகவத்தையா சொல்கிற மனச்சமநிலை அல்லது ஞானம்ங்கிற விஷயத்தை விளங்கிக்கிட்டா, அந்த புரிதல் வந்துட்டால் மனைவியை மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா பெண்களையும், எல்லா ஆண்களையும், எல்லா குழந்தைகளையும் எப்படி கையாளுவதுன்னு புரிஞ்சிடும். அப்போ நம்ம தனித்தனியாக போய் தீர்வு தேட வேண்டியதில்லை, ஒட்டு மொத்தத்துக்கான ஒரே தீர்வு, சகல ரோக நிவாரணின்னு சொல்லுவாங்கள்ல அந்த காலத்தில், எல்லா நோய்க்கும் ஒரே தீர்வு.
அப்படி எதுவும் இல்லை. ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வுனா அது மனம்தான். அந்த மனதிலிருந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அந்த சூழலுக்கு தகவமைக்கிற திறன் நமக்கு கிடைக்கும். இப்போ கோபம் வருது, கவலை வருது, துக்கம் வருது, விதவிதமான எமோஷன்ஸ் வருது. இதை உணர்வுகளாக தான் தோன்றுறது, தாட்ஸில் வருது. முதல்ல தாட்ஸில் வர்றது தேவைன்னா எடுக்கலாம், தேவையில்லைனா விட்டுறலாம் இல்லையா. நம்ம என்ன செய்கிறோம்னா வந்துகிட்டு இருக்கிற உணர்வுகளை எனக்கு போய் ஏன் இப்படிலாம் தோணுதுன்னு நம்ம புலம்பிகிட்டு இருக்கோம். நான் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி, எனக்கு போய் இப்படி தோணலாமா, எனக்கு போய் ஹோட்டலில் சாப்பிடணும்னு தோணலாமா, நான் பிறவியிலேயே செய்வோம், எனக்கு அசைவத்தை பார்த்து எச்சி ஊறலாமா, இப்படி இது பூரா நம்முடைய மன போராட்டம் தோணிச்சா அந்த கேட்ட அதே கேள்வி தான். அரசர் அந்த துறவியை பார்த்து, துறவி அந்த அரசரை பார்த்து கேட்ட அதே கேள்வி தான், அந்த கதையில் கேட்ட கேள்வி தான், உங்களுக்கு தோணிச்சா நீங்கள் சிந்திச்சிங்களாங்கிறது தான். அப்போ தோணுவதுங்கிறது நம்ம கையில் இல்லை, அது நம்ம வயசு 40 இருந்தால் 40 வருட சமூகத்தினுடைய விளைவு. அப்படி தான் தோணும், தோன்றதில் பிரச்சனையே இல்லை. இப்போ தோணுச்சுன்னா அதை நம்ம செய்வோமா செய்ய மாட்டோமா, அது நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ உணர்வாக இருக்கிற ஒன்றை உணர்ச்சியாக மாற்றும்போது தான் ஹார்மோன்கள் வேலை செய்யும், உணர்வில் வேலை செய்யாது. அப்போ நோயாளி ஆகாமல் இருக்கணும்னா உணர்வு வந்துட்டு போகுது, உணர்ச்சியாக வேணும்னா மாற்றுங்க. இப்போ பயம் வருது, நாயை பார்க்குறீங்க, ஓடணுமா, பயப்படுங்க, அப்போ தான் ஹார்மோன் சுரக்கும், பயம் வந்துடும், அதை தடுக்க முடியாது. இதை பார்த்தலாம் நான் பயப்பட மாட்டேன்னு முடிவு பண்ணிங்கன்னா பரவாயில்ல, ஃபேஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பயம் வராது, உணர்வில் தான் வரும். அது உணர்ச்சிக்கு கொண்டு வர்றது, தாட்டில் வர்ற பயத்தை, மகிழ்ச்சியை, துக்கத்தை, கவலையை திங்கிங்க்கு கொண்டு வர்றதுங்கிறது நம்முடைய சுய முடிவு. அது ஏன் தாட்டில் வந்துச்சுன்னு கேள்வி கேட்டோம்னா குழப்பம் தான் வரும், அதுக்கு விடை வந்து கண்டுபிடிக்கவே முடியாது, அது விடை இல்லாத கேள்வி. அப்போ இந்த விடை இல்லாத கேள்வியிலிருந்து வெளியே வாங்கங்கிறது தான் பகவத் ஐயாவினுடைய அழைப்பு. அந்த அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த மன சமநிலைங்கிறது உடல் சமநிலையினுடைய அடிப்படை ஆணி வேர் அப்படிங்கிற ஒரு செய்தியை இங்கு விட்டு செல்கிறேன். நன்றி, வணக்கம்.